அடுத்தது இப்பொழுது நண்பர் சண்முக வடிவேல் அவர்கள் அல்லதை சாடுவதே என்று பேச வருகிறார். வாங்க. மானியம்பாடி முத்தமிழ் மன்றம் மிக இனிமையாக இந்த பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்து நம்மை எல்லாம் இதிலே கலந்து கொள்ள பணித்திருக்கிறது. அதன் பொறுப்பாளர்கள் எல்லோரையும் வணங்கி மகிழ்கிறேன். குழுமியிருக்கிற சான்றோர்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த பட்டிமன்றத்தினுடைய நடுவர் பெருந்தகை சாமியார் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். சாமியார்கள் பேரெல்லாம் கெட்டு போச்சு சார், என்னை சாமியார்னு சொல்லாதீங்க, நான் சாமி இல்லாத சாமி. கெட்டு போன சாமிகளுக்கு இடையில் கெட்டு போகாமல் இருக்கிற சாமியார் அவர்களே, இனிமே கெட்டு போக முடியாது, வயசு 76. நீங்க எவ்வளவு கெட்டிக்கார சாமியாருங்கிறது 76 வயசுல சாமியார் ஆனதுல இருந்தே தெரியுது. பாக்கி பேர்லாம் சிறு வயசுல சாமியார் ஆகி சங்கடப்படுவான், நீங்க அப்படி இல்லை, எப்ப முடியாதோ அப்ப சாமியார் ஆயிட்டு. சாமியார்னா இப்படி இருக்கணும். ஏன்னா ஒரு கெட்ட பேர் வராது பாருங்க, எப்படி வர முடியும்? வரவே முடியாது. உங்களுக்கெல்லாம் கெட்ட பேர் வரவே முடியாது. குழுமி இருக்கிற சான்றோர்களே, எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம அவங்க வந்து நல்லதை பாடினாங்க முதல்ல, ரெண்டாவது இவர் நம்ம ராஜாராம் சார் இருக்கார், அவர் உள்ளதை பாடினார். அந்தாண்டாண்ட போகலை, கரெக்டாக அங்கே இருந்து உள்ளதை பாடினார். ஆனால் பிஜி தீவில் நடக்கிற கொடுமையே பாரதியார் பாடினார்னு பாடினார். அதுதான் அல்லதை சாடுறது. தப்பு நடக்கிறத பார்த்து கண்டிக்கிறார். அந்த பாட்டு உங்களை எவ்வளவு கவர்ந்திருக்கு? ஓஹோ, எங்க பிஜி தீவில் இப்போ என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெரியாது. எப்போவோ கரும்பு தோட்டத்தில் நம்முடைய பெண்களை கொடுமைப்படுத்தியதை பார்த்து பாரதி பாடிய பாட்டு இன்னைக்கும் அழியாமல் இருக்கு. ஏன்? கொடுமையை எதிர்த்து சாடி பாடினார், ஆகையினால நிற்குது. அதை நீங்க தானே சொன்னீங்க. பிஜி கரும்பு தோட்டத்திலே ஆனா என்ன அர்த்தம்? மனம் வேதனைப்பட்டு பாடின. ஆஹா, என்னால தாங்க முடியலையே, அங்க இவ்வளவு கொடுமை நடக்கிறதே என்று பாடினார். கொடுமையை சாடிய போது நம்முடைய உள்ளம் அதில் ஈடுபடுகிறது, காலத்தை வென்று அந்த இலக்கியம் நிற்கிறது. பாரதி பாடின காலம் எப்போ? இப்போ நீங்க அதை பாடுறீங்க. அப்படிதாங்க பாடணும். அப்படி இருந்தால் தான் சரியா இருக்கும். சும்மாவாவது பெரியவங்களா இருக்கிறவங்க நல்ல வழி காட்டணும். எனக்கு கொஞ்சம் கண்ணு கோளா இருங்க, அது ஒரு நல்லதா இருக்குன்னு வைங்க, கண்டதையும் பார்க்க வேண்டியது இல்லையில. அதுல என்னமோ உங்களுக்கு இவ்வளவு சந்தோஷம் இல்ல? கடன் கொடுத்த எனக்கு பார்வை குறைச்சதுல அவங்களுக்கு வந்து சந்தோஷத்தை பாருங்க. இல்ல, கடன் கொடுத்தோம், எதிரில் வந்தா கண்டுக்காம போகலாம் அப்படின்னு சிரிக்கிறாரு. அப்படி இல்லை, கடன் கொடுத்தவன் வந்தான், என்கிட்ட கடன் கொடுத்தவன் வருவான். கண் டாக்டர் இருக்காருங்களே, அவர்கிட்ட போய் காட்டலாம்னுட்டு போனேன். என் நண்பர் தான் அழைச்சிட்டு போனார். போனேன், அவர் சொன்னார், என்ன விஷயம்னா இருந்து சாயந்தரத்தில் இந்த மாதிரி இருக்குங்க, நல்ல வேலை நீ என்கிட்ட வந்த, வேற யார்த்தையாவது போயிருந்தேன்னு வச்சுக்க, ஆப்ரேஷன் பண்ணி கண்ணையே கெடுத்துருவானுங்க. நான் ஆப்ரேஷன்லாம் பண்ணுறது கிடையாது, மருந்து போட்டே எல்லாத்தையும் சௌகரியமாக்கிடுவேனார். ரொம்ப நல்லது டாக்டர், இந்த மாதிரி டாக்டர் தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன், நீங்கள் உங்கள் வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு. அவர் என்ன பண்ணார், மருந்து போட்டுட்டு இப்படியே ஒரு அரை மணி நேரம் இருங்கன்னார். நான் இருந்தேன், மருந்து போட்டனே எப்படி இருக்குன்னார். நல்லா புளிக்குது டாக்டர்னு. புளிக்குதா? நான் உனக்கு கண்ணில் எல்லாம் ஊற்றினேன், நீங்கள் கண்ணில் ஊற்றினேன், வாயில் எல்லையாக ஊற்றினேன். அவரு கண் டாக்டர், அவர் தான் கண் டாக்டர். இவர் ஆபரேஷன் பண்ண மாட்டாரான், நல்ல வேலை. இவன் ஆபரேஷன் பண்ணா கண்ண பண்றேன்ட்டு மூக்க அறுத்து விட்டுருவான். உலகம் அந்த மாதிரி இருக்கு. இது உள்ளதை பாடிக்கிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா என்ன நடக்கும்?
அல்லதை சாடுவதுங்கிறது இருக்கு பாருங்க. அதனாலதான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கோம். ராமர் இருந்தாரு நல்லவர், அவர் பாட்டுக்கு நல்லவராக இருந்துட்டு போயிருந்தாருன்னா ராமாயணம் கிடைச்சிருக்குமாங்க. அவர் ராவணனை போய் அழிச்சதுனால இன்னைக்கு ராமாயணம் நமக்கு கிடைச்சிருக்கு, இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. எப்போ பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தி எழுதப்பட்டது இன்னைக்கு வரைக்கும் இருக்கு, ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தி எழுதினது இன்னைக்கு வரைக்கும் இருக்கு, கம்பராமாயணம் இருக்கு, எல்லாம் எதனால இருக்கு நமக்கு என்ன தெரியுமாங்க? கெடுதலை அழிக்க நம்மளால முடியாது. நம்மள்ட்ட உள்ளது என்னன்னு கேட்டீங்கன்னா அழிக்கலாம்னு நினைக்கிறோம், இது ஏன் வம்புன்னு அப்புறம் நினைச்சிடறோம். பாரதியார் பாடிட்டு போயிட்டாரு, பாதகம் செய்பவரை கண்டால் பயங்கொள்ளல் ஆகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பான், காரி துப்புடாமும் மூஞ்சில என்ன. அவரு பாடிட்டு போயிட்டாரு, நம்ம துப்ப முடியுமா? அதனாலதான் அவர் பாப்பாவுக்கு சொன்னார், பாப்பாவுக்கு சொன்னார், ஏன்னா அது துப்புனாலும் ஏதோ விளையாட்டா துப்புதுன்ட்டு போயிடலாம். சார் நம்ம திருவிழியே இருக்கான், நம்ம அடுத்த வீட்டிலே இருக்கான், அயோக்கிய பயலா இருக்கான், ஏதாவது காரி துப்ப முடியுமா? சும்மா காரி துப்புனாலும் அவன் யாரை பார்த்து துப்புனேங்கிறான், நான் உங்களை துப்புலிங்க. ஏன்னா பாதகத்தை பார்த்து தீமையை பார்த்து எதிர்த்து போரிடுகிற ஒரு ஆற்றல் நம்மகிட்ட இல்லை, நம்மளால முடியல. யாராவது ஒருத்தன் போரிட்டான்னா அந்த தீமையை எதிர்த்து சாடினான்னா நமக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன் தெரியுமா? நம்மளால முடியாதா அவன் செய்யறாங்க, என்னால முடிய இல்லைன்னா இந்த எம்ஜிஆர் வந்து கடைசியில் செய்யறாரு பாருங்க, நான் ஆணையிட்டால்னா எல்லாரும் கை தட்டுறான். ஏன்? நல்ல வேலைடா நீயாவது ஒழிக்கிறியே, என்னால முடியல. தீமையை ஒழிக்கிற போது நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. கிளைமேக்ஸுங்கிற மாதிரி சினிமாவில் என்னங்க, தீமை அழியிறது தானே கிளைமேக்ஸ். அந்த சீனை நல்லா எடுப்பாங்க சார்லாம் இருந்தாங்கன்னா நினைச்சாங்கன்னா அப்படியே வந்து வல்லவனுக்கு வல்லவன் அவங்க என்ன எடுத்தாங்க, சகரகலா வல்லவன் எப்படி போய் அதை எந்த பொம்பளை எழுத்தாலோ அவளையே போய் அவர் கல்யாணம் பண்ணிட்டு போறாருன்னு நம்ம ஆளுலாம் என்ன பண்ணுறான், நம்மளே கல்யாணம் பண்ண மாதிரி நமக்கு ஒரு சந்தோஷம் வரும், சந்தோஷம் போட வச்சுப்பிட்டு இந்த உட்காந்துருக்காரு அவர். என்னன்னு கேட்டீங்கன்னா தீமை அழிகிற போது நாம் அழித்தது போல மகிழ்ச்சி அடைகிறோம், நம்மால் முடியாத அவங்க செய்தார்கள் என்கிற பொழுது அந்த மகிழ்ச்சி உண்டாகிறது. சும்மா சார் திருடனை திருட்டு பையன் கண்டிக்கப்படாத, நம்ம திருடுறான் நம்ம வீட்டிலே திருடுறான், நம்ம அவனை பிடிக்கலாமா இல்லையா அடிக்கலாமா இல்லையா அடிக்க. முல்லா கதையில் ஒரு கதை, நசுருதீன் முல்லா என்ன பண்ணுறாரு, அவர் வீட்டில் ஒரு வேலைக்காரன் இருக்கான், அவன் கொஞ்சம் திருட்டு வேலைக்காரன், டெய்லி ஒரு ஒரு சாமானாக எடுத்துகிட்டு போவான், ஒரு நாள் ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு போகிறான், ஒரு நாள் ஒரு சட்டியை எடுத்துகிட்டு போகிறான், அப்படியே எடுத்துகிட்டு போகிறான், கடைசியில் மிச்சம் இருந்த ஒரு சட்டியையும் எடுத்துகிட்டு போனான். முல்லா என்ன பண்ணார், அவன் பின்னாலேயே போனார், அவன் வீட்டுக்குள்ளே போனான், அவரும் போயிட்டார். அங்கேயும் போய் அவர் ஏண்டா சட்டியை எடுத்தேன்னு கேட்கல, வீட்டுக்குள்ளே போயிட்டார். அவன் இப்படி திரும்பி பார்க்குறான், முல்லா வந்தார், முதலாளி நீங்கள் எதுக்கு வந்தீங்க என்ன? இல்லை நானும் இங்கேயே இருக்கிறேன்ப்பா. அவன் ஏன்னா எல்லா சாமானும் இங்கே வந்துட்டு அப்புறம் நான் மட்டும் அங்கே இருந்து என்ன பண்ணப்போ? எல்லாம் வந்துட்டு நானும் இங்கேயே இருந்துக்கிறேன், என்னத்துக்கு நம்ம சாமான் இருக்கிறதா நம்ம இருக்க வேண்டியது என்னப்பா அப்படின்னு சொல்லிச்சு. அதாவது பாருங்க, எதிர்த்து போரிட முடியாமல் சமரசம் பண்ணுறாரு, இதான் நம்ம செய்கிற வேலை. இலக்கியங்கள் என்ன செய்து தெரியுமா, அப்படியே பட்டவர்த்தனமாக அவனை எதிர்த்து ஒரே அம்பில் ராவணனை ராமன் கொன்றான்னு காட்டுது. அப்போ நம்ம வீட்டுக்கு அடுத்தாப்புல இருக்கிற ராவணனை நம்மளே கொன்றது மாதிரி ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். இது இந்த காலத்தில் இல்லை, ரொம்ப காலமாக உண்டாகுது. அதனால் இந்த இலக்கியங்கள் என்ன பண்ணுது, காலத்தை வென்று நிற்கிது, இன்னைக்கு வரைக்கும் நின்றுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லைன்னா ராமன் நல்லவனாகவே அப்படியே இருந்திருந்தான்னா, ராவணனை போய் அவன் அழிக்காமல் இருந்திருந்தால் ராமாயணம் என்ற இலக்கியம் கிடைச்சிருக்குமா? கிருஷ்ண பரமாத்மா இருந்தார் நல்லவர் தான், உள்ளதை பாடினாக்கா அவர் நல்லவர் இருந்தார், நல்லவர் தான் இருப்பார், எப்போ அதை பற்றி பேச்சு இல்லை. மகாத்மா காந்தி இருந்தார்,
காந்தி இருந்தார் நல்லவர், போய் பேச மாட்டார். சரதம் எத்தனையோ பேர் போய் பேசாம இருக்கிறான். ஏன்னா போய் பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அது சில பேர் காந்திக்கு அந்த தைரியம் இல்லை. காந்தி இல்ல, இப்போ போய் பேசணும்னா முதல்ல ஞாபக சக்தி ஜாஸ்தி வேணும். ஆமா, யார் யார்கிட்ட என்னென்ன சொன்னோங்கிறது ஞாபகத்தில் இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு நாம் எனக்கு நேற்றுக்கு ஜுரம், ஒரு நாள் லீவுன்னு சொல்லிவிட்டு மறுநாளைக்கு போய் கால் வலிங்க, அதனால் ஜுரம்னா நேற்று ஜுரம்னு அதை போய் சொல்கிறவனுக்கு ஞாபக சக்தி கரெக்டாக இருக்கணும். அது சில பேருக்கு இருக்காது. அதனால் அவன் என்ன பண்ணுவான், இதுக்கு எதுக்கடா போய் போய் சொல்லிட்டு மாட்டிக்குவானே, உண்மையே பேசிடுவான். காந்தி அப்படியே உண்மையை பேசினார், ஏதோ இருந்தார். அவரை பற்றி ஏதாவது பேச்சு வருமா? எத்தனையோ பேர் உண்மை பேசுகிற மாதிரி இருந்திருக்கான், நல்லமாக இருந்திருக்கான். முழங்கால் வரைக்கும் வேட்டி கட்டினது காந்தி ஒருத்தர் தான் கட்டியிருந்தாரா? எவ்வளோ பேர் கட்டியிருக்கிறான், நானே கட்டினேங்க. முழங்கால் வரைக்கும் வேட்டி கட்டிகிட்டு போனேன். ஆமாம், எனக்கு தீபாவளிக்கு ஜவுளி வாங்கணும், தெரியுமா உங்களுக்கு? அது தெரியாது. நான் ஒரு 5000 ரூபா லோன் போட்டு வாங்கி என் பொண்டாட்டிகிட்ட கொண்டு போய் கொடுத்தேன். அவர் சொன்னால் இன்றைக்கி சாயந்தரமே போய் நம்ம ஜவுளிலாம் எடுத்துகிட்டு வந்துடுவோம், எடுத்துகிட்டு வரலாம். வாங்கின பணத்தை செலவு பண்ணால் தானே ஒரு நிம்மதியாக இருக்கும், வா போ அப்படின்னு கிளம்பி போனான். 4850 ரூபாய்க்கு அவங்க ஐட்டமே சரியாச்சு. அதில் மிச்சம் 150 ரூபா இருக்குது. இருக்குன்னா இருக்குன்னு முடிவாகலை, இன்னும் எதுவும் எடுத்தாங்கன்னா அதுவும் கூடும். நான் நினச்சேன் இப்போ 150 ரூபா மிச்சம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். என் மனைவி சொன்னாங்க ரொம்ப அருமையாக, இந்த பாருங்கள் லோன் வாங்கிட்டு வந்து கொடுத்தோம், எல்லாத்தையும் அவளே எடுத்துக்கிட்டான்னு சொல்லக்கூடாது, நீங்கள் ஒரு நாள் மூலம் வேட்டி எடுத்துக்கங்க என்ன புண்ணியவதி, அதையாவது சொன்னியே சரி வாங்கு அப்படின்னேன். அதுக்கு என் மனைவி சொன்ன பதில் அருமையான பதில், இங்கே வாங்க வேண்டாம், அங்கே வர்ற வழியில் ஒரு கடையில் போர்டு போட்டுருந்துச்சு, நாள் மூலம் வேட்டி வாங்கினா ஒரு துண்டு இலவசம்னு, அங்கே வா. அப்போ துண்டு ஒன்று வாங்க வேண்டிய வேலை இல்லாமல் போயிடுது பாருங்க. அதுக்காக என் மனைவி, நான் என் மனைவியை ரொம்ப எவ்வளோ பெரிய கெட்டிக்காரின்னு பாராட்டினேன். ஏன் தெரியுமா, நம்ம பார்க்கலையே அதை பார்த்துட்டு வந்திருக்கேன். நமக்காக வாங்கிறதுக்கு எந்த கடையில் வாங்கலான்னு ஒரு முடிவு பண்ணி இலவச துண்டோடு நம்மளை அனுப்பலாம்னு பார்த்து சரின்ட்டு வாங்கிட்டு வந்தாச்சுங்க. தீபாவளிலாம் முடிஞ்சு போச்சு. எங்கள் ஊரில் வெட்டாருன்னு ஒரு ஆறு, அதில் தான் நாங்கள்லாம் குளிப்போம். ஒரு 10 நாள் அந்த வேட்டியை கட்டிட்டு குளிச்சுட்டு வந்தேன். அந்த வேட்டி முழங்கால் வரைக்கும் வந்துடுச்சு. மகாத்மா காந்தி கட்டியிருந்த மாதிரி நம்மளை மகாத்மா காந்தியை ஆக்கிடுச்சு அந்த வேட்டி, முழங்கால் வரைக்கும் கட்டிடுவார். இதை நான் குளிச்சுட்டு வர்றதை எங்கள் அடுத்த வீட்டுக்காரன் இதை கவனிச்சுட்டே இருக்கிறான். பொதுவாக அடுத்த வீட்டுக்காரன் அவன் வேட்டியை கவனிக்க மாட்டான், நம்ம வேட்டியை தான் கவனிப்பான். ஏன்னா நம்ம அவன் வேட்டியை கவனிக்கிறோம்ல, அவன் வேட்டியை கவனிக்கிறேன்னு சொல்கிறேன். அதுக்கா அப்போ அவன் என்ன பண்ணான், என்கிட்ட கேட்குறான், சார் அந்த இலவச துண்டோட வேட்டி வாங்கினீங்களே? ஆமாம். அது என்ன ஆச்சுன்னா, இந்த பாரு நான் வாங்கினேன், நான் கட்டிக்கிறேன், உனக்கு என்னடா அதில், இல்லை இல்லை அது என்ன ஆச்சு தெரிஞ்சுக்கலாம். அதான் இந்த கட்டியிருக்கேன் பாரு, வேட்டி ஆயுதுண்ணா, வேட்டி தான் இப்படி இருக்கு, சுருங்கி போச்சுரா, இலவச துண்டோடு வாங்கினா அது எப்படி இருக்கும், இப்படி ஆயிடுச்சுன்னு, வேட்டி இப்படி ஆயிடுச்சா, அப்போ துண்டுண்ணா, இந்த பாரு. வேட்டியே இப்படி ஆச்சுன்னா துண்டு எப்படி ஆயிருக்கும்ங்கிறது உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு. அடுத்த வீட்டுக்காரன் என்னென்ன கேட்பாங்கிறத நீங்கள் சொல்லி நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம், விட மாட்டேங்கிறான் அவன். அப்படி இல்லைங்க, நம்ம வெளியூரில் வந்து பேசுறதுனால ஒரு தைரியமாக பேசுகிறோம். இதே அடுத்த வீட்டுக்காரன் இருக்கிற ஊர்லேயே பேச முடியாதில்லை, உள்ளூரில் பேசினா அந்த அடுத்த வீட்டுக்காரரை பற்றி இவ்வளோ தைரியமாக பேச முடியுமா? பேசிட்டு நான் வீட்டுக்கு போக முடியுமா? முடியாது. ஆனால் இந்த இலக்கியங்களில் பேசினவனா எதிர்த்து சண்டை போடுறானே, அழிக்கிறானே. மகாத்மா காந்தி இருந்தார், நல்லவர், முழங்கால் வரைக்கும் வேட்டி கட்டியிருந்தார், எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார், அதெல்லாம் சரி. அதனால தான் நாம் அவரை இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கோமா? வெள்ளையனை எதிர்த்து போராடி அவனை வெளியாக்கி இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார். அல்லதை எதிர்த்து அவர் சாடினார், ஆகையினாலே அவருடைய வாழ்க்கை இன்று நம்மால் பேசப்படுகிறது. இலக்கியங்களும் அப்படித்தான். இலக்கியத்தில் நல்லதா பாடுறார், ஒழுக்கம் உடைமை அது இது திருவள்ளுவர் பாடுறார். கயமைன்னு ஒரு அதிகாரம் ஏன் பண்ணார், கயவர்களை பற்றி எதுக்குங்க பண்ணணும்,
அயோக்கியனை பற்றி எதுக்கு அவருக்கு என்னத்துக்கு? அவர் பாடுறார் கயமைங்கிற ஒரு அதிகாரம், ஈர்கை விதிரார் கயவர் கொடிரு உடைக்கும் கூண்கையர் அல்லாதவர். டே, எச்சு கையால் காக்கா ஓட்ட மாட்டான்டா, ஆனால் கொடுப்பான். யாருக்கு தெரியுமா? ராத்திரியில் வீட்டுக்குள்ளே வந்து கையை இப்படி வச்சுக்கிட்டு குத்துவேன். என்ன சொல்கிறேன்னா, ஏதாவது வேணா எடுத்துக்க, அடிக்கிற வேலை மட்டும் வச்சுக்காதேம்மா. அவன்தான் கயவன். நல்லா கேட்டால் கொடுக்க மாட்டான், இப்படி கேட்டால் தான் கொடுப்பான். நீங்கள் பொதுவாக வந்து எங்கள் ஊரில் எல்லாம் இந்த ஊரில் இவ்வளவு பெரிய விழா நீங்கள் நடத்துகிறீங்களே, ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இதுக்கெல்லாம் நீங்கள் எல்லாரையும் வசூல் பண்ணி நடத்துகிறீங்க? நல்லவங்களாக இருக்கிறதுனால நீங்கள் இதெல்லாம் நடத்துகிறீங்க. உங்களை யாருக்கு தெரியுது? எங்கள் ஊரில் நாங்கள் ஒரு சின்ன விழா நடத்துகிறோன்னா எவ்வளவு கஷ்டப்படுவோம் தெரியுமா? ஒரு நன்கொடை வாங்கணும்னா நாங்கள் நாலு பேர் போவோம், அஞ்சு பேர் போவோம், ஒருத்தன் வெளில நின்றுக்குவோம். ஏன்னா அவன் உள்ளே வந்தான்னா கொடுக்குறவனும் கொடுக்க மாட்டான். அதுக்காக நாங்கள் என்ன செய்வோம், வெளியில் நிறுத்திட்டு நாங்கள் நாலு பேர் போவோம். ஏன்னா அவன் முதல்ல வாங்கி என்ன பண்ணான்னு தெரியும். தெரியுமில்ல அவனுக்கு. அதுக்காக அவன் உள்ளே போன உடனே முதலாளி போய் கேட்பான் அந்த கடை முதலாளிகிட்ட, அண்ணே வியாபாரம்லாம் எப்படி இருக்குமா? எந்த கடை வியாபாரியாவது வியாபாரம் சரியில்லைன்னு சொல்லுவானே. ஆ, பிரமாதமாக இருக்குது தம்பி, வியாபாரம் நமக்கு நல்லா ஓடுது, போன வருஷத்தோட இந்த வருஷம் ஜம்முன்னு இருக்கு. அப்படியா? அதுக்கு தான் கேட்டுக்கிட்டேன். ஏன்னா அப்புறம் நீங்கள் மாற்றி சொல்லப்படாது பாருங்க. அப்புறம்தான் அவன் யோசனை பண்ணுவான், அவன் எதுக்கு வந்திருக்கான்னு தெரியல. வியாபாரம் நல்லா இருக்கான்னா ஒன்று அடுத்தவன் சொல்லுவான், அண்ணங்கிட்ட கேட்கவே வேண்டிய இல்லைப்பா, தானாக கொடுப்பார், தடவி கொடுக்குறான். இப்போது அடுத்தவன் சொல்லுவான், போன வருஷமே 1000 ரூபா கொடுத்தாங்களே, சரியாக போச்சு. அடுத்தவன் நோட்டை எடுத்து நீட்டுவான், எழுதி வாங்கிட்டு வருவான். வெளியில் இருக்கிறவன் கேட்பான், ஐயா கிட்ட எவ்வளவு கறந்தேம்மா? இந்த மாடு கறக்கிறது பார்த்துருக்கீங்களா நீங்கள்? முன்னாடி ஒரு தொட்டியில் புண்ணாக்கு வைப்பான், இதை அந்த மாடு தின்னுக்கிட்டே இருக்கும். புண்ணாக்கு வச்சுருக்கானே, அதான் இந்த போனவன் சொன்னான் பாருங்கள், அண்ணன் வியாபாரம் எப்படி இருக்குன்னு கேட்டான், புண்ணாக்கு வச்சுட்டான்னு அர்த்தம். அடுத்தவன் என்ன செய்வான், போன வருஷமே 5000 ரூபா கொடுத்தாங்களேங்கிறானா, தடவி கொடுக்குறான்னு அர்த்தம். அடுத்தவன், இந்த வருஷம் 2000த்துக்கு குறைய மாட்டார்னு ஒருத்தன் சொல்லுவான், கண்ணுக்குட்டியை ஊட்ட விட்றான்னு அர்த்தம். கடைசியில் ஒருத்தன் கறப்பான், நோட்டில் எழுதி வாங்கிட்டான்னு அர்த்தம். அதனால தான் வெளியில் இருக்கிறவன் கேட்குறான், ஐயா கிட்ட எவ்வளவு வாங்கினேன்னு கேட்குறே இல்லை, ஐயா கிட்ட எவ்வளவு? எங்கள் ஊரில் சொல்கிறேன், எங்கள் ஊரில் நாங்கள் அந்த மாதிரி. அவனை என்ன சொல்கிறார் திருவள்ளுவர் கயவன்கிறார், ஈர்கை விதிரார் கயவர் கொடிரு உடைக்கும் கூண் கையர் அல்லாதவர்க்கு. இதை எங்க அவர் பாடணும்? திருக்குறளில் நல்லவங்களை பற்றியே பாட வேண்டியவர், உள்ளவங்களை பற்றி பாட வேண்டியவர், கயவர்களை அயோக்கியர்களை ஏன் பாடுகிறார் என்றால், அவன் இருக்கிறான், அவனை ஒழிக்கணும், அதுக்கு என்னென்ன அதுக்கு என்ன செய்யணுமோ அதை திருக்குறளாக எழுதி காட்டுகிறார். ஆகையினாலே கணம் நீதிபதி அவர்களே, அவர் சொன்னார், இயேசுநாதர் மட்டும் வரவில்லை அப்படிங்கிற பாட்டை சொன்னார், பாரதிதாசனுடைய பாட்டை, நகைகள் போட்டுக்கணும். அது என்ன சொல்கிறாரு? அதுலேயும் அல்லது தானங்க கண்டிக்கிறாரு, நகைகள் போட்டுக்கிட்டு இந்த ஆடம்பரம் பண்ணிக்கிட்டு கோயிலுக்கு வராதே, வந்தா நீ வருவியே தவிர இயேசுநாதர் வரமாட்டார். அப்போ இது செய்யக்கூடாது, தவறு செய்யக்கூடாது என்பதைத்தான் அவர் கண்டிக்கிறார். அது ஏரோப்ளைனில் போகும்போது பக்கத்தில் உள்ள என்னமோ சொன்னான்னு சொல்லி சொல்கிறார். நான் ஏரோப்ளைனில் போகும்போது என்ன சொன்னால், எனக்கு என்னுடைய நல்ல நண்பன் ஒருத்தன் பக்கத்தில் வந்தான், நான் ஏற்றி விட்டுட்டு சொன்னான், ஏரோப்ளைன்லாம் ஏறுறதுனா கொடுத்து வச்சுருக்கணும்ப்பான்னா. ஏன்னா அவன் இது வரைக்கும் ஏரோப்ளைனில் போனதில்லை போல இருக்கு. நான் சொன்னான், ஏரோப்ளைன்லாம் போகிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும்னு நான் சொன்னேன். போகிறதுக்கு கொடுத்து வைக்க வேண்டியதில்லடா, போயிட்டு திரும்பி வந்து இறங்கிறதுக்கு தான் கொடுத்து வச்சுருக்கணும்னு. வந்துருவில்லைன்னா உன் ஆசையோடு போகிறேன், என்ன நடக்குதோ தெரியாது. ஆகையினாலே கணம் நீதிபதி அவர்களே, நீங்கள் ஒன்று ஞாபகத்தில் வச்சுங்க, தீமையை எதிர்க்கிற போது தான் நம்முடைய மனம் மகிழ்ச்சி அடைகிறது. அதை நாம் இலக்கியத்திலே பார்க்கிற போது காலந்தோறும் அதை பாராட்டி கொண்டே இருக்கிறோம். ஆகையினாலே அது காலத்தை கடந்து நம்மிடத்திலே நின்று கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி அமைகிறேன். நன்றி. மிக அருமையாக மகாத்மா காந்தியினுடைய சிறப்புக்கு காரணம் என்ன என்று நண்பர் சண்முக வடிவில் சொன்னார். நான் உணர்ச்சியோடு அதை கேட்டேன். காஷ்மீரத்திலே சீனாவினுடைய படை வீரர்கள் நடமாடுகிறார்கள், நம்முடைய எவரெஸ்ட் சிகரத்தில் வடக்கு பகுதி பூராவும் எங்களுக்கு சொந்தம் என்று சொல்லிவிட்டார்கள், நம்முடைய அஸ்ஸாமிலே
எல்லை கோடி எங்களுக்கு என்று சொல்லுகிறார்கள். 4 மாதத்துக்கு முன்பு அந்தமான் தீவிலே சீன இராணுவ வீரர்கள் நடை போட்டார்கள் என்று செய்தி வருகிறது. அதற்கு முன்பு கச்சத்தீவை இலங்கை சீனர்களுக்கே எழுதி கொடுத்து விட்டது. நேற்றைய பத்திரிகையில் நான் படித்தேன், மால்தீவ்ஸிலே அரசு கவிழ்ந்தால் நாங்கள் உதவி செய்வோம் என்று சீனா சொல்லுகிறது. அப்போ இந்தியாவின் எல்லா பக்கத்திலும் திமிங்கிலத்தின் வாயை திறந்தது போல் சீனா திறந்து வைத்திருக்கிறது. ஆகவே மீண்டும் ஒரு காந்தி இந்தியாவுக்கு தேவை. அந்த சேவையை இன்றைய அரசியல்வாதிகள் வேகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் காந்தியை போற்றுவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது 2வது ரவுண்ட். ரவுண்டுனா தப்பாக நினச்சிக்க கூடாது, ரவுண்டுக்கெல்லாம் வேற அர்த்தம் வச்சுட்டான். நடுவர் அவர்களுடைய அனுமதியுடன் ஒரு அறிவிப்பு. இன்று திரு தமிழறிவி மணியன் அவர்கள் தானே புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக துண்டு விரித்து பணம் வசூலித்தார். அதன் மூலம் வசூலான தொகை ₹35,303. வழங்கிய வள்ளல் பெருமக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வாங்கிய அறிஞருக்கும் கொடுத்த கொடையாளிக்கும் எங்கள் நன்றி. இப்பொழுது 2வது சுற்றில் மதிப்புக்குரிய முனைவர் தேவிலட்சுமி அவர்கள் நல்லதை நாடுவதே என்ற அணியை தொடர்ந்து பேசுகிறார்கள். வாங்க. தாயே தமிழே வணக்கம். தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். அடிமனத்தின் கணங்களை வாங்கிக் கொண்டு இன்பத்தை இரட்டிப்பாக்கி துன்பத்தை பாதியாக்கி அகத்துக்குள்ளே சென்று ஆணிவேர் பிடித்து புலன்களை புதுப்பிக்கின்ற ஏற்பாடாய் மிகச்சிறப்பாக 20 ஆண்டு காலத்தை கடந்து வெற்றி நடை போற்றிக் கொண்டிருக்கக்கூடிய வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தை சார்ந்த அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். சிந்தைக்கு இனியவராய், சிந்திக்க தெரிந்தவராய், எதுவரினும் சந்திக்க தெரிந்தவராய் விளங்குகிற நடுவர் அவர்களே. எதுவரினும் சந்திப்பேன். மேடையிலே வீற்றிருக்கிற அறிஞர் பெருந்தகைகளே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். நடுவர் அவர்களே, ஐயா அவர்கள், சண்முகவடிவேல் ஐயா அவர்கள் பேசுகிற போது மிகச்சிறப்பாக வயிறு வலிக்க, குலுங்கி சிரிக்க, நம் துன்பங்களை போக்குகின்ற, நம் துயரங்களை சாடுகின்ற ஒரு மிகச்சிறப்பான ஒரு பேச்சை கேட்டோம். இப்ப துயரங்களை சாடுகின்ற ஒரு பேச்சை, ஒரு துன்பத்தை சாடுகின்ற ஒரு பேச்சை இங்க இருக்கிற யாராவது வருத்தத்தோடு கேட்டோமா? அதன் விளைவு என்ன? துன்பத்தை சாடுகின்ற ஒரு பேச்சை தான் அவர் பேசணும் இல்லையா? அவருடைய தலைப்பு என்னன்னா அல்லதை சாடுவது. அல்லதை சாடுவதை அவர் பேசியதன் விளைவு நமக்கு என்ன என்றால் நல்லது கிடைத்தது. அப்ப அல்லதை சாடுவதன் நோக்கமே எது என்று சொன்னால், அதன் இறுதியிலே நமக்கு ஒரு நல்லது கிடைக்காதா என்கின்ற எதிர்பார்ப்பு தான் அல்லதை சாடுவது. அல்லதை திருப்பி போட்டால் நல்லது, நிச்சயமாக. நல்லதை திருப்பி போட்டாலும் அல்லது. நடுவர் அவர்கள் ஒன்றை தெரிவித்தார். அவர் சொன்னார், இந்த மீனவர்கள் மீன் பிடிக்க போகிறவருடைய துயரத்தை அப்படியே எடுத்து சொன்னார். சரி, இப்ப இருக்கிறத இருக்கிறதா அவர் பாடிட்டு போயிட்டார். இது மட்டும்தான் அந்த கவிதையினுடைய நோக்கமா நான் கேட்கிறேன். இந்த கவிதையினுடைய நோக்கம் மீனவர்களின் துயரத்தை பாடுவதாக மட்டுமே இந்த கவிதை இருந்துவிடும் என்று சொன்னால் இந்த கவிதை பயனற்ற கவிதையாக மாறி போகும். நண்பர் அவர்களே, இதன் பயன் என்ன சேர வேண்டும்? இந்த தொலைக்காட்சி மூலமாக, இங்கிருக்கிற மக்கள் மூலமாக இந்த துயரம் மிக நல்லதாக அந்த மீனவர்களுக்கு முடியும் என்று சொன்னால் அதுதான் அந்த கவிதையின் வெற்றியாக இருக்க முடியும் இல்லையா? அப்ப அந்த மீனவர்களின் துயரத்தை நீங்கள் சொன்னாலும், எந்த நீங்கள் சொன்னீர்கள், ராமாயணத்தை பார்த்தீர்களா? நான் இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன், அல்லதை சாடுவதுதான் ஒரு இலக்கியமாக இருக்கும் என்று சொன்னால் ராவணனுக்கு அல்லவா கோவில் எடுத்திருக்க வேண்டும்? இன்றைக்கும் நாம் ராமனை வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னாலும், கிருஷ்ணனை வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னாலும், எவன் ஒருவன் அல்லதை சாடி உள்ளதை பாடி அதன் இறுதியாக ஒரு நல்லதை பெற்றானோ அவனைத்தான் இந்த சமுதாயம் கடவுளாக வணங்கிக் கொண்டிருக்கிறது. மறந்து விடாதே.
எனக்கு இறுதியாக நமக்கு எது கிடைக்குதுன்னு பாருங்க. ஒண்ணும் இல்ல, ஒரு இளைஞன் என்ன செய்தான், இரவு நேரத்துல வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு கோப்பையை எடுத்தான், ஒரு பக்கெட் கையில எடுத்துக்கிட்டான், எடுத்து எடுத்து வெளியில கொண்டு போய் கொட்டிக்கிட்டு இருந்தான் வெறும் பக்கெட். ஒரு அறிஞர் உள்ளே வந்து கேட்டார், என்னப்பா செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னா, ஒண்ணும் இல்ல என் வீடு முழுக்க இருட்டா இருக்கு. என் வீடு முழுக்க என்ன இருக்கு, இருட்டா இருக்கு. இந்த இருட்ட மொண்டு மொண்டு வெளியே ஊத்திக்கிட்டு இருக்கேன், இருட்ட மொண்டு மொண்டு வெளியே ஊத்துறேன். உடனே அந்த அறிஞர் சொன்னார், ஏனடா இவ்வளவு அவலமான ஒரு காரியத்தை செய்யற, இது ஒரு இருட்ட போய் யாராவது மொண்டு வெளியே ஊத்த முடியுமான்னு கேட்டார். அப்ப நான் என் வீட்டுல இருக்கிற இருட்டு போகணும், நான் என்ன செய்யட்டும்? அப்ப அல்லதை சாடணும், அல்லதை சாட வேண்டும், உள்ளதையும் பாட வேண்டும். இப்ப உள்ள இருக்கிற இருட்டும் போகணும், அப்ப என்ன செய்யணும்? ஒண்ணும் பண்ணாத ஒரு விளக்கேத்துனர். இங்க உள்ள இருக்கிற இருட்டு போகணும்னா இருட்டே போனா போகாதுங்க, ஒரு விளக்கேற்றினால் எப்படி வெளிச்சம் வருகிற காரணத்தால் இருட்டு தானே ஓடி போகிறதோ, அதே போல நல்லதை பாடினால் தீமை தானாக வெளியே போகும். நீங்க போக்கணுங்கிற அவசியம் இல்லை. இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, பழைய திரைப்படங்களுக்கும் இன்றைக்கு இருக்கிற திரைப்படங்களுக்கும் ஒப்பீடு செய்து பாருங்கள். நான் ரொம்ப வருத்தப்படத்தக்க ஒரு செய்தியை சொல்கிறேன், அன்றைய திரைப்படங்கள்ல 90% நல்லதை காமிப்பாங்க, ஒரு 10% ஒரு தீயவனுடைய தீமையை காட்டுவார்கள், அது கூட அழிந்து போவதாக காட்டுவார்கள். இதனால் விளைந்த விளைவு என்ன தெரியுமா? நீங்க வேணா அவருடைய திரைப்படத்தை பாருங்க, முதல் காட்சியில ஒரு விளக்கேற்றுவது போல ஒரு காட்சி, முதல் காட்சியில ஒரு கோபுரத்தை காட்டுவார்கள், முதல் காட்சியில ஒரு பெண் எழுந்து வருவது போல காட்டுவார்கள், கோலமிடுவது போல காட்டுவார்கள், ஒரு மாணவன் பள்ளிக்கூடத்திற்கு போவது போல காட்டுவார்கள். ஆனால் இன்றைக்கு முதல் காட்சியிலே ஒரு கதாநாயகன் 20 பேருடைய தலையை வெட்டிவிட்டு 21வதாக அவன் தலையை காட்டுவதாகத்தான் இன்றைக்கு திரைப்படங்கள் இருக்கிறது. இது அல்லதை சாடுவதுதான், நான் இல்லைன்னு சொல்லல. இந்த கதாநாயகன் கெட்டவர்களை அழிக்கிறான் தான், ஆனால் இது இன்றைய இளைஞர்களுடைய மனதிலே பதிந்து போன காரணத்தினால் இதுவே சரியாக போய்விட்டது. நண்பர்களே, நீங்க எப்ப அல்லத திரும்ப திரும்ப பாடுகிறீர்களோ அந்த அல்லதே நல்லதாக போய்விடும், அதுவே மக்கள் மனதிலே பதிந்து போய்விடும். தயவு செய்து அந்த தவறை செய்யாதீர்கள். கம்பன் செய்யலைங்க, கம்பன் செய்யவில்லை. ராவணனை பாடுகிற கம்பன் என்ன சொன்னான் தெரியுமா? முக்கோடி வாழ்நாள் முயன்றுடைய பெருந்தவம் எக்கோடி யாராலும் வெல்லப்படா என கொடுத்த வரம் என்று ராவணனுடைய நல்ல செயல்களை பட்டியலிட்டு விட்டு, ராவணனுடைய நல்ல செயல்களை பட்டியலிட்டு விட்டு அவனுடைய ஒரே ஒரு தீய செயலை எடுத்து காண்பித்து, மாச்சானுடைய மனைவியை நோக்கினான் என்கின்ற ஒரு தீய செயலை எடுத்து காண்பித்து, இவ்வளவு நல்ல குணங்கள் இருந்தாலும் ஒரு தீமையினால் அவன் அழிந்து போனான் என்று சிறிய தீமையை எடுத்து காட்டவே கம்பன் கூசினான், சிறிய தீமையை எடுத்து காட்டவே கம்பன் கூசினான். ஏனென்றால் கம்பன் பாட நினைத்தது எது? ஒருவனுக்கு ஒருத்து என்கின்ற ஒரு நல்ல குணத்தை, ஒருவனுக்கு ஒருத்து என்கின்ற காலத்தால் வெல்லப்படாத ஒரு இலக்கியத்தை பாட வேண்டும் என்று நினைத்தான் அந்த கம்பன். ஒண்ணு இல்ல, பாரதி ஒரு முறை என்ன பண்ணிட்டு இருந்தார், அவருடைய கவிதையில் எழுதுறார், காலா என் காலருகே வாடா, உன்னை சற்றே காலால் மிதிக்கிறேன், யமனே கொஞ்சம் வா நான் மிதிக்கிறேன் எழுதுறார். கொஞ்ச நாள்ல அவரை திருவல்லிக்கேணியில் இருக்கிற யானை மிதிச்சிருச்சு, மருத்துவமனையில் இருக்கிறார். அவர் நண்பர்கள் எல்லாம் போய் பாக்குறாங்க, நான் பாரதியை பார்த்து சொன்னாங்க, ஏய் பாரதியே யமனே கொஞ்சம் வா நான் மிதிக்கிறேன்னு நீ சொன்ன, யமன் பாத்தியா யானை உருவத்துல வந்து உன்னை மிதிச்சிட்டான்னு சொன்னாங்க. உடனே பாரதி சொன்னா, ஆமாம், யமன் யானை உருவத்தில் வந்து என்னை மிதித்தான், உண்மைதான். யமன் எப்பொழுதும் எருமை மாட்டில் தான் வருவான், எனக்கு பயந்து கொண்டு யானையில் வந்திருக்கிறான் என்று சொன்னான். அப்ப சிந்திக்கிற சிந்தனை தயவு செய்து நல்லதை சிந்திக்கிற போது நல்லவையாகவே அமையும். நல்லவையை சிந்திக்கிற சிந்தனை வேண்டும். நான் உங்களை கேட்கிறேன், நம்ம இலக்கியத்தை வகைப்படுத்தணும் இல்ல, 15 கீழ்கணக்கு 15 மேல்கணக்கு நூல்களை வகைப்படுத்தணும் இல்ல, நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடு கச்சறிந்தார் எத்தும் களியோடு அகம்புறமே இத்திரத்தை எட்டு தொகை என்று தூக்கி போட்டானே, எல்லாவற்றையும் சொல்லுகிற வார்த்தை கூட நன்மையாக இருக்க வேண்டும் என்று சிந்தித்தானே. அப்ப நீங்க தீயதை பாடினாலும் அங்கே உள்ளதை பாடினாலும் விளைவு என்ன என்பதை தயவு செய்து இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்லுங்கள். வாழ்க்கை துன்பத்தை தாங்குவதற்கு மட்டும் ஒரு இலக்கியம் படைக்கப்படும் என்று சொன்னால் அந்த இலக்கியம் காலத்தின் வெள்ளத்திலே மாய்ந்து போகும். அப்ப என்ன செய்யணும்? வாழ்க்கையின் இன்பத்தை வாங்குவதற்கும் அது சொல்லிக் கொடுக்க வேண்டும்.
வாழ்க்கையில இன்பத்தை எப்படி வாங்குவது, துன்பத்தை தாங்குவதோடு இன்பத்தை வாங்குவதற்கான வழியையும் அது வகுத்திருக்கணும். நான் உங்களை கேட்கிறேன், ராவணன் செத்து போனதோட கம்பராமாயணம் முடிஞ்சிருச்சா? ராவணன் இறந்ததோடு கம்பராமாயணம் முடிந்து விட்டதா கேட்கிறேன். இல்லையே, ஏன் தொடர்கிறது? விபீஷண பட்டாபிஷேகம் இருக்கிறது, கொண்டு போய் ஒரு நல்லவனை ஏற்றிவை. அங்கிருந்து வருகிறார், ராம பட்டாபிஷேகம் இருக்கிறது, எல்லாருக்கும் அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது. அப்ப அல்லவை தேய்வது மட்டும் ஒரு கவிஞனுடைய பொறுப்பு அல்ல. இந்த சமுதாயத்தின் நல்லது எதுவோ அதை எடுத்து வந்து அவன் காட்ட வேண்டும், இந்த உலகத்திற்கு உணர்த்த வேண்டும். நீங்க சொன்னீங்களே, எல்லா உலகத்தின் தலையெழுத்திலே எழுதப்பட்டு இருக்கிறது. யார்? என் பாட்டன். 1000 ஆண்டுகளுக்கு முன்னே யாதும் ஊரே யாவரும் கேளி. பாடலை முழுவதுமாக பாருங்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தரவாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன, சாதல் புதுவதன்றே, வாழ்தல் இனிதன மகிழ்ந்தென்றும் இளமே, முனிவின் இன்னார் என்றலும் இளமே, விண்ணோடு மா வானம் தண்டுளை, தலையை யானது கல்பொரு விரங்கு மல்லர் பேரியாற்று, நீர்வழிப்படும் புனை போல் ஆறுயிர் முறைவழிப்படுவோம் என்பது முறப்புறம் திறவோர் காட்சியில் தெளிந்தனமாகலின், மாச்சியிற் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. நாங்கள் தீமையை மட்டும் பாடிக்கொண்டிருப்பவர்கள் அல்ல, எங்கள் சமுதாயம் அதை படைத்தது அல்ல. உள்ளதை பாடுவதற்காக மட்டுமே நாங்கள் வரவில்லை. அப்ப எதை பாடுவதற்காக வந்தோம்? நீங்க சொன்னீர்களே, கரும்பு தோட்டத்திலே ஒரு பெண்கள் துடிப்பதை பார்த்து பாரதி அழுதான் என்று இரண்டு பேரும் பேசினீர்களே. நான் கேட்கிறேன், பாரதி பார்த்ததை பாடினான், பார்த்ததை சாடினான், இது ரெண்டுமா பாரதியின் எதிர்பார்ப்பு? நான் கேட்கிறேன், யானை அந்த கரும்பு தோட்டத்திலே பெண்கள் படுகிற அவலத்தை பார்த்ததை பாடினான், இது உள்ளதை பாடியது. இதை பார்த்ததை சாடினான், இது பார்த்ததை சாடியது. சரி, இது ரெண்டு மட்டுமா பாரதியின் எதிர்பார்ப்பு? இந்த கவிதை இதோடு முடிந்து விடுமா? இல்லை இல்லை நண்பர்களே, அந்த பெண்கள் காக்கப்பட மாட்டார்களா என்கின்ற எதிர்பார்ப்பு இருக்கிறதே, அந்த நன்மைதான் அந்த கவிதையினுடைய வெற்றி என்கின்ற காரணத்தினால் ஒரு கவிஞன் ஒரு கவிதையை படைப்பதற்கு காரணம் உள்ளதையே எடுத்து பாடினாலும் அல்லதையே சாடினாலும் விளைவு எது என்று சொன்னால் ஒரு நல்லதாவது இந்த சமுதாயத்தில் விளைந்து விடாதா என்கின்ற நம்பிக்கை இருக்கிறதே, அந்த நம்பிக்கைதான் அந்த கவிதையினுடைய வேர் என்கின்ற காரணத்தினால் நிச்சயமாக தாங்கள் நல்ல தீர்ப்பை எங்களுக்கு தருவீர்கள் என்ற நம்பிக்கையில் நிச்சயமா நீங்க தருவீங்க. ஏன்னா நீங்க நல்ல சாமியா. அதனால நடுவரவர்களே, ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளிடம் அல்லதை சாடுவதற்கு ஆசிரியர்களுக்கு கூட அனுமதி இல்லை. ஒரு பெண் அல்லதை சாடினால் என்பதனால் மரணத்தை தழுவினால் இந்த நாட்டிலே. எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அரசாங்க கட்டளை என்ன தெரியுமா? உமாமகேஸ்வரி என்கின்ற பெண்ணுக்கு கிடைத்த மரணத்திற்கு பிறகு எங்களுக்கு கிடைத்த கட்டளை என்ன தெரியுமா? ஆசிரியர்களுக்கு நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், இது போன்ற மாணவர்களை தண்டியுங்கள் என்று சொல்லவில்லை, குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இது போன்ற மாணவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை உள்ளதை உள்ளபடி காட்டும் கண்ணாடியாக வந்து எங்களிடம் அதோட ரிப்போர்ட் கொடுங்கன்னு கவர்மெண்ட் கேட்கல, உள்ளதை உள்ளபடி கூறுங்கள் என்று கேட்கவில்லை, அல்லதை சாடுங்கள் என்று கேட்கவில்லை. தயவு செய்து இது போன்ற மாணவர்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லுங்கள் என்றுதான் கேட்டிருக்கிறது. இதுதான் வெற்றியாக இருக்க முடியும் என்கின்ற காரணத்தினால் நிச்சயமாக ஒரு இலக்கியம் காலம் தாண்டி நிற்கிறது என்றால், சாவின் முதுகில் ஏறி சவாரி செய்கிறது என்றால், அது நல்லதை பாடுவதால் மட்டுமே என்று சொல்லி நல்ல வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனப்பந்தலில் பூத்த மல்லிகை மலர்களை காணிக்கையாக்கி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சில நேரங்களில் அரசாங்கம் அப்படிதான் உங்களுக்கு அந்த உத்தரவு கொடுத்துருக்குது. ஏன்னா நீங்க ஏற்கனவே தயாராகிட்டீங்க. ஏன்னா உமாமகேஸ்வரி மாதிரி நிலைமை நமக்கு வரப்படாதுன்னு அத்தனை வாத்தியாரும் ஒரு முடிவு பண்ணியாச்சு. அப்புறம் எதுக்கு வந்து அரசாங்க தீர்ப்பு தேவையில்லை, நான் நல்ல தீர்ப்பு கொடுப்பேன்னு சொன்னாங்க. நல்ல தீர்ப்புன்னு ஒன்று இல்லை, ஆனால் கொடுக்குற தீர்ப்பை நீங்கள் எல்லாம் நல்ல தீர்ப்புன்னு ஏற்றுக்கொண்டால் எனக்கு மிகவும் நல்லது. அவ்வளவுதான். நல்லதுங்கிற வார்த்தைக்கு தமிழில் என்ன அர்த்தம்? சின்னதுக்கு நல்லதுங்கிறான், சின்னதுக்கு நல்லதுன்னு சொல்கிறான், குறுந்தொகைக்கு அதான் பேர். அதே மாதிரி பாம்புக்கு நல்ல பாம்புன்னு பேர், ஏன்னா மந்திரத்துக்கு கட்டுப்படும், அதனால் பாம்புக்கு நல்லதுன்னு பேர். அப்போ நல்லதுக்கு நல்லதுக்காக கொடுத்துக்கிறான், நல்லது இல்லாததுக்கும் நல்லதுன்னு பேர் கொடுத்துக்கிறான். அதனால் நான் நல்ல தீர்ப்பு சொல்வேன் என்றால் நல்லது இல்லாததைத்தான் சொல்லுவேன். நீங்கள் அதை நல்லதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக சகோதரி முனைவர் ருக்மிணி அவர்கள் உள்ளதை
பாடுவதே என்று பேச வருகிறார்கள். வாங்க. நடுவர் பெருமகனார் உள்ளிட்ட அறிவார்ந்த அவைக்கு என் பணிவான வணக்கம். நடுவர் அவர்களே, மிகச்சிறப்பாக நல்லதை நாடுவதே அல்லதை சாடுவதே என்று இரண்டு அணியிலும் அவர்கள் வாதிட்டு சென்றிருக்கின்றார்கள். அதை நான் முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளுகின்றேன். இலக்கியத்தின் நோக்கம் அல்லது ஒரு இலக்கியம் என்பது காலத்தை வென்று நிற்பதற்கு காரணம் நல்லதை பாடுவதால் என்பதை நான் ஒப்புக்கொள்ளுகின்றேன். அதே நேரத்தில் அல்லதை சாடுவதால் என்பதையும் நான் ஒப்புக்கொள்ளுகின்றேன். நல்லது நடைபெற வேண்டும். நம்முடைய சண்முகவடிவேலையா அவர்கள் சொன்னார்கள், நம்முடைய இயக்குனர் ஐயா அவர்கள் இங்கே உட்கார்ந்திருக்கின்றார்கள், ஒரு படத்தில் கிளைமாக்ஸ் பார்த்த உடனே நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஒரு வில்லனை ஹீரோ கதாநாயகன் அடித்து அவனை வீழ்த்துவதை கண்டு நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆகையினால் அல்லதை சாட வேண்டும் என்று சொன்னார். அப்ப எடுத்த உடனே ஒரு திரைப்படத்தில் கிளைமாக்ஸ் வந்து விடுமா என்பது என்னுடைய கேள்வி. ஒரு படம் தொடங்கின உடனே கிளைமாக்ஸ் வந்துருமா? இருக்கிறத சொல்லணும், உள்ளதை சொல்ல வேண்டும். அந்த வில்லன் இப்படிப்பட்டவன், மக்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட தீங்குகளை செய்திருக்கான், கதாநாயகன் காதலிக்கிற காதலியா அவன் துன்பப்படுத்தி இருக்கான், இப்படிலாம் சொல்லிட்டு வரணும் இல்லையா? உள்ளதை சொன்ன பிறகுதான் அப்புறம் கதாநாயகனுக்கும் அவனுக்கும் சண்டை வந்து கடைசியா அல்லதை சாட வேண்டியதா இருக்கும். அதுக்கு பிறகு ஒரு நல்லது நடக்கும். அப்ப ஒரு நல்லது நடைபெற வேண்டும் என்று சொன்னால், அல்லதை சாட வேண்டும் என்று சொன்னால், உள்ளதை பாட வேண்டும் இல்லையா? பாவேந்தனை பற்றி சொன்னார்கள், பாரதியை பற்றி சொன்னார்கள். பாரதி சொல்லுகின்றான், இன்றைக்கும் நம்முடைய நாட்டிலே அது இருந்து கொண்டிருக்கின்றது. சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாதல் கண்டும் சிந்தை இறங்காரடி கிளியே தம் செம்மை மறந்தாரடின்னு பண்ணும். அப்ப சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் இறந்தாலும் அவர்களை பார்த்து நம்முடைய சிந்தை இறங்காதவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் தான் நம்முடைய நீதிமன்றங்களில் இன்னும் சொத்து தகராறு வழக்கு முதலிடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது இல்லையா? அப்ப உள்ளதை பாட வேண்டும். பாரதிக்கு தாசனாக தன்னை வரித்து கொண்ட பாவேந்தன் பாடுகின்றான், இருட்டறையில் உள்ளதடா உலகம். இது அல்லதை சாடுறதுங்கிறது வேற, இருக்கிற நிலைமையை முதல்ல சொல்லணும். இருட்டறையில் உள்ளதடா உலகம், சாதி இருக்கின்றதென்பானும் இருக்கின்றானேங்கிறார். இருக்கின்றானே, இவனும் இந்த மண்ணில் இருக்கானே இல்ல? துன்பப்பட்டு சொல்றார், கழிவிறக்கத்தோடு சொல்லுகின்றார், சாதி இருக்கின்றதென்பானும் இருக்கின்றானே இல்ல? கைம்பெண் கொடுமை அகற்ற வேண்டும், ஒரு நல்லது நடைபெற வேண்டும். கைம்பெண்ணுக்கு மறுமணம் நடைபெற வேண்டும். இந்த நல்லது நடக்கணும். கைம்பெண் கொடுமை இந்த நாட்டிலே ரொம்ப தீவிரமாக இருக்கு, அந்த அல்லதை சாட வேண்டும். அப்ப அந்த கொடுமையை பற்றி, அந்த நிலையை பற்றி உள்ளத சொல்லணுமா இல்லையா? பாவேந்தன் அழகாக சொல்லுகின்றான், கோரிக்கையற்று கிடக்குதன்னே இங்கு வேரில் பழுத்தப்பலாம், மிக கொடியதென்று பட்டதன்னே குளிர் வடிக்கும் வட்டநிலா என்று சொல்லுகின்றான். அதுக்கப்புறம் வாடாத தேனீக்கள் உலவா தென்றல் அந்த பாட்டு அப்படியே பெருசா போயிட்டு இருக்கும், நேரம் இல்லை இல்லையா? பேருந்து நிலைய பைத்தியக்காரி என்று ஒரு கவிதை. பேருந்து நிலைய பைத்தியக்காரி, ஒரு பெண் ஏமாற்றப்பட்டு விடுகின்றாள். தான் ஏமாற்றப்பட்டது தெரிந்ததும் அவள் பைத்தியமாகி விடுகின்றாள். பைத்தியக்காரர்களுக்கு நம்முடைய சமூகத்தில் எங்கே இடம் கொடுத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், பேருந்து நிலையத்தில் இடம் கொடுத்திருக்கின்றார்கள். இதான் நம்ம நாட்டோட நிலைமை. இது உள்ளது, இதை சொல்லணும். ஏமாற்றப்பட்டது தெரிந்ததால் பைத்தியமானால் ஒருவனால், பைத்தியமானால் ஒருவனால், பைத்தியம் என்று தெரிந்ததால் ஏமாற்றப்படுகிறாள் பலரால். இது என்னுடைய கவிதை, வில்லந்திய புறாக்கள் என்கின்ற நூலில் நான் எழுதிய கவிதை. இப்ப இருக்குதா இல்லையா இந்த நிலைமை? இப்ப உள்ளதை பாட வேண்டும், அப்பதான் அந்த அல்லல் தீரும். நீங்க நகைச்சுவை ஐயா ரொம்ப அழகா சிரிக்க சிரிக்க பேசினார் சண்முகவடிவேலையா, சிரிச்சு கண்ணில எல்லாம் தண்ணி வந்துருச்சு எனக்கு. இப்ப நகைச்சுவையை கேட்டு அல்லது நகைச்சுவை துணுக்குகளை படித்து நாம் சிரிக்கின்றோம். எதற்காக சிரிக்கின்றோம்? உள்ளதை சொல்லுகின்றார்கள் இல்லையா? மாணவன் கேட்கிறான் அடுத்த மாணவன்ட்ட,
பாவம் ஒரு இடம் பழி ஒரு இடம்னா என்னடான்னு கேட்டான். உடனே அடுத்த மாணவன் சொல்றான், அப்பா போட்டு கொடுத்த தப்பான கணக்குக்கு ஆசிரியர்கிட்ட நாம அடி வாங்குறோமே, அதுதான் பாவம் ஒரு இடம் பழி ஒரு இடம். இது உள்ளதை சொல்றது, இது நமக்கு சிரிப்பு வருது. அம்மா ரொம்ப அவசரமா கூப்பிடுறாங்க அப்பாவை, ஏங்க இங்க ஓடி வாங்க ஓடி வாங்க, பையன் 50 பைசாவை முழுங்கிட்டான். டாக்டர் கோச்சு கூடாது, பையன் 50 பைசாவை முழுங்கிட்டான், டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனோம். ஐயோ அவர் 500 ரூபாயை முழுங்கிடுவாரே. அப்பா சொல்றாரு, உள்ளதை சொன்னா நம்ம சிரிக்கணும். நான் எப்பொழுது சிரிப்பு வருகின்றது என்று சொன்னால், இருப்பதை சொல்லும் பொழுது நமக்கு சிரிப்பு வருகின்றது. அணுகுண்டை தயாரித்த டாக்டர் ஓபன் ஹியூமர் என்கின்ற விஞ்ஞானி, அவரிடத்திலே ஒருவர் கேட்டார், இந்த அணுகுண்டுக்கு மாற்று ஏதாவது இருக்கின்றதா என்று கேட்கிறார். அதற்கு அவர் சொன்னார், ஓ இருக்கிறதே, அதன் பெயர்தான் சமாதானம் என்று சொல்லுகின்றார். இல்ல அணுகுண்டுக்கு மாற்று ஏதாவது இருக்கின்றதா என்று கேட்டால், இருக்கிறதே, அதன் பெயர் தான் சமாதானம். ராமன் ராவணனை கொன்றான் என்று சொன்னால் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம், அதைத்தானே சொன்னது ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் சொன்னாங்க. இப்ப எடுத்த உடனே ராம நேர போய் ராவணன் அடிச்சுட்டு வந்துட்டாரா? ராவணன் எங்க இருக்கான் அவன் யாருன்னே ராமனுக்கு தெரியாது. இல்ல இப்ப உள்ளதை சொல்லி வர வேண்டும், காப்பியத்தில் உள்ளதை சொல்லி வர வேண்டும். ராவணன் எப்படிப்பட்டவன், அவனுடைய குணநலன்கள் என்ன, அப்புறம் வீட்டில் இவங்க அயோத்தியில் என்ன நடந்துச்சு, அதுக்கு பிறகு அவங்க எதுக்காக காட்டுக்கு போனாங்க, அங்க ராவணன் வந்து என்ன செஞ்சான், இப்ப ராவணன் அழிக்க வேண்டிய சூழல். இப்ப உள்ளதெல்லாம் சொன்னாதான் அல்லதை சாட வேண்டிய அல்லதை அழிக்க வேண்டிய சூழல் ஏற்படும். அப்ப உள்ளதை சொல்ல வேண்டுமா இல்லையா? ரொம்ப அழகா நம்ம ராமலிங்க அண்ணன் சொல்றாரு, உள்ளதை உள்ளபடி சொல்றது நல்ல இலக்கியம் இல்லைங்கிறார். அப்படின்னா அப்ப நம்ம ராமாயணம் மகாபாரதம் அவர் சொன்ன ஹரிச்சந்திர புராணம் இது எல்லாமே வந்து நல்ல இலக்கியம் இல்லைன்னு ஆயிடுது. இல்ல ரொம்ப அழகா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை சொல்லுவாரு, உள்ளத்து உள்ளது கவிதை, இன்பம் உருவெடுப்பது கவிதை, தெள்ள தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்து உரைப்பது கவிதைன்னு சொன்னார். அப்ப இருப்பதை இருப்பது போல் அதை கொஞ்சம் அழகுபடுத்தி, நல்ல அதாவது சுவைபட சொல்வதென்றால் அழகுபடுத்தி, அல்லது அவலச் சுவையாயிருந்தால் கழிவிறக்கத்தை அதன் மீது ஏற்றி, அல்லது அல்லதை சாட வேண்டும் என்று சொன்னால் கோபத்தை கொஞ்சம் கூட்டி என்று சொல்லி இப்படி படைக்கப்பட வேண்டும். அதுதான் உண்மை தெரிந்து உரைப்பது கவிதை என்று சொன்னார்கள். டாக்டர் சுபமாணிக்கனார் சொல்லுவார், வா சுபமாணிக்கனார் சொல்லுவார், ஒரு பெரும் புலவன், எப்படிப்பட்ட புலவன், எப்படிப்பட்ட இலக்கியவாதியாக இருந்தாலும் சரி, ஒரு பெரும் புலவன் இறந்த கால தளத்தின் மேல் நிகழ்கால கண் கொண்டு, இறந்த கால தளத்தின் மேல் நிகழ்கால கண் கொண்டு நாட்டின் எதிர்கால வாழ்வை உருவாக்குவான் என்கின்றார். அப்ப உள்ளதை உள்ளபடி பாட வேண்டும், அதுதான் இலக்கியம், காலத்தை வென்று நிற்பதற்கு காரணம். ரொம்ப அழகா பட்டுக்கோட்டை சொல்லுவாரு, நாம எப்படி இருக்காங்க சூழல், நாம் வாழ்கின்ற சூழல் எப்படி இருக்கு, நம்மை ஆள்பவர்களோ அல்லது நம்மோடு இருப்பவர்களோ எப்படி இருக்கின்றார்கள் என்பதை ரொம்ப அழகா சொல்றாரு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும், உஷாரா இருக்கணுங்கிறதுக்காக தான் இது. சூழ்ச்சியிலே சோரமைத்து சுயநலத்தால் கோட்டை கட்டி சாட்சிகள் வேண்டாம் சகலமும் நான் என்று சதிராடும் வீணர்களின் அதிகார உலகமடா, அப்ப நீ ஜாகிரதையா இருப்பாங்கிறார். இல்ல சாட்சிகள் வேண்டாம் சகலமும் நான், இப்படிப்பட்ட கொடுமை இருக்கா, நீ வறுமையில் இருக்கியா, அதை அப்படியே ஏத்துக்கிட்டு வாழாத, அதை அப்படியே ஏத்துக்கிட்டு வாழாத, கொடுமையையும் வறுமையையும் கூடையிலே கொட்டி வெட்டி வை, கூடையிலே வெட்டி வை, கொஞ்சம் நஞ்சம் பயம் இருந்தால், உனக்கு அதை செய்யறதுக்கு பயமா இருக்கா, அந்த பயத்தை எல்லாம் கட்டி மூலையில போடு, கொஞ்சம் நஞ்சம் பயம் இருந்தால் மூலையிலே கட்டி வை, நெடுங்கவலை தீர்ந்ததென்று நெஞ்சில் எழுதி ஒட்டி வை, நெருஞ்சி காட்டை அழித்து அதில் நெல்லு விதையை கொட்டி வைங்கிறார். அப்ப நல்லது நடக்கணும், வாழ்வாதாரம் கிடைக்க வேண்டும், இந்த ஆதிக்க வர்க்கத்தினிடமிருந்து முதலாளி வர்க்கத்தினிடமிருந்து நம்மை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பயத்தை மூட்டை கட்டி விட்டு இருக்கிற நிலைமை எடுத்து சொல்லி நீ இப்படி எல்லாம் இருக்கணும்னு சொல்றார். ஆகவே பெருமதிப்பிற்குரிய நீதிபதி அவர்களே, நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னாலும் அல்லதை சாட வேண்டும் என்று சொன்னாலும் உள்ளதை மிக தெளிவாக சொன்னால்தான் இயலும் என்கின்ற காரணத்தால் இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி அமைகின்றேன். உள்ளதை பாட வேண்டும், உள்ளதை நல்ல விதமாக
சகோதரி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். இறுதியாக கவிஞர் உமாமகேஸ்வரி அவர்கள் அல்லதை சாட வேண்டும் என்று பேசுகிறார்கள். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தின் அறிஞர் பெருமக்களே, மேடையிலே விட்டிருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, முப்புறமும் கடல் சூழ்ந்த இந்தியாவை போல இந்த மேடையின் முப்புறமும் அமர்ந்திருக்கின்ற இலக்கிய நெஞ்சங்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் கோவையிலிருந்து கொண்டு வந்த பருத்தி மலர்களை சமர்ப்பித்து என்னுடைய வணக்கத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மதிப்பிற்குரிய நீதிபதி அவர்களே, எங்கள் அணியின் மகாத்மா அவர்கள் அரை துண்டோடு இருந்தாலும் பல்வேறு சிந்தனைகளை விதைகளை இந்த மேடையிலே தூவி சென்றிருக்கின்றார்கள். மிக அழகாக எதிரணி தலைவர் என்னுடைய அன்பு சகோதரர் ராமலிங்கம் அவர்கள் கேள்வி எழுப்பினார். பாஞ்சாலி சபதத்தை குறித்தெல்லாம் பேசினார். பாஞ்சாலி சபதம் என்பதுதான் பாரதியின் கவிதைகளின் உச்சம் என்று சொல்லுகின்றோம். எத்தனை ஆண்டு காலம் கடந்தாலும் நிலைத்து நிற்கின்ற ஒரு இலக்கியம் என்று சொன்னால் மகாகவி பாரதியின் பாஞ்சாலி சபதம் தான் நிலைத்து நிற்கும் என்று சொல்லுகிறோம். அந்த பாடலில் பாரதியார் சொல்லுகின்றார், கக்கக்க என்றே கனைத்து பெருமூடன் பக்கத்திலே வந்து அப்பாஞ்சாலி கூந்தலினை கையினால் பற்றி கரகரவனை இழுத்தான். ஐயகோ என்றே அலறி உணர்வற்று பாண்டவர்தம் தேவி அவள் பாதி உயிர் கொண்டு வர நீண்ட கருங்குழலை நீசன் கரம் பற்றி முன்னெடுத்தே சென்றான். வழி நெடுக மொய்த்தவராய் என்ன கொடுமை இது என்றே பார்த்திருந்தான் என்று பாடுகிறான். அதுவரைக்கும் பாரத கதையை பாடிக்கொண்டிருக்கிறான் நம்முடைய பாரதியார். அடுத்து அவனுக்கு பாஞ்சாலி மறைகிறாள், அங்கே பாரத தேவி நிற்கிறாள். இழுத்து வந்த கௌரவன் மறைகிறான், அங்கே வெள்ளையர்கள் நிற்கிறார்கள். சுற்றி நிற்கின்ற அந்த ஆட்டு மந்தைகளான மக்கள் மறைகிறார்கள். சுதந்திர நினைவற்ற அடிமைத்தனத்தில் ஊறி திளைத்த இந்தியர்கள் அங்கே தெரிகிறார்கள். அவன் பாடலின் வேதம் மாறுகிறது, சுருதி மாறுகிறது. அவன் சொல்லுகிறான், வீரமிலா நாய்கள் விளங்காம் இளவரசன் தன்னை மிதித்து தராதளத்தில் போக்கியே பொன்னையவள் அந்த புறத்தினிலே சேர்க்காமல் நெட்டை மரங்கள் என நின்று புலம்பினார். பெட்டை புலம்பல் பிறர்க்கு துணையாமோ என்று கேட்கிற போது அது சமூக அவலத்தை சாடுகிற பாங்கல்லவா. பாஞ்சாலியை கொண்டு போய் விலை பொருளாக வைத்து பணயத்திலே ஈடுபடுத்திய போது வீமன் கொதித்தெழுந்து பாடுவதாக சொல்லுகிறானே, ஏது கருதி வைத்தாய் அண்ணே, யாரை பணயம் வைத்தாய், எம்மை அடிமை செய்தாய், நாங்கள் பொறுத்திருந்தோம். ஐயோ யாரை நீ அடிமையாக வைத்திருக்கின்றாய், திட்ட துயினன் உடன் பிறப்பை துருபதன் மகளை இரு பகடை என்றாய். ஐயோ இது பொறுப்பதில்லை தம்பி, எரிதழல் கொண்டு வா, கதிரை வைத்திருந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம் என்று சொன்னானே, அது சதை கோலமான பீமனுடைய பாடல் அல்ல, உணர்வின் கோலமான பாரதியின் வரிகள் என்பதை இலக்கியம் என்றைக்கும் எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு புதிது புதிதாக பல்வேறு கவிதைகள் வந்து விழுந்து கொண்டிருக்கிறது. ஒருவர் பாடுகிறார், நான் விரும்பாத இந்த அடையாளத்தை எதை கொண்டு அளிப்பேன், நான் விரும்பாத இந்த அடையாளத்தை எதை கொண்டு அளிப்பேன், பாம்பு தன் சட்டையை உரித்தெறிவது போல என்னுடைய இந்த உடலை கலட்டி வீசி எறிந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். என் சுயம், என் அடையாளம், என் கனவுகள், என் உணர்வுகள், என் உயிர், இதை நான் எப்படி மீட்டெடுக்கப் போகிறேன் என்று ஒரு திருநங்கை இயற்கை தனக்கு அழைத்த அந்த அவலத்தை சாடி பாடுகிறாளே, கண்ணீரும் இரத்தமும் சதையுமாக வந்து விழுகிறது கவிதை. அந்த பெண் சொல்லுகிறாள், அந்த திருநங்கை சொல்லுகிறாள், உங்களுக்கு மரணம் மட்டும்தான் மரணம், உங்களுக்கு மரணம் மட்டும்தான் மரணம், ஆனால் கைகொட்டி காசு கேட்கிற ஒவ்வொரு நொடியும் மரணித்து மரணித்து உயிர்ப்பிக்கிறோம் நாங்கள் என்று சொல்லுகிறாளே, அதில் வடிகிற அந்த சமூக அவலத்திற்கு எதிரான தார்மீக கோபம் இருக்கிறதல்லவா, அது காலம் கடந்து நிச்சயம் நிற்கும். ஒரு சிறு பிள்ளை வீட்டில் நடக்கிற ஒரு காட்சியை பார்க்கிறான், அவன் எழுதுகிறான் கவிதை, அந்த கவிதை ஒரு எரி தழலாக வந்து விழுகிறது. அவன் சொல்லுகிறான், எங்கள் வீட்டில் இருந்த நகையை காணோம், பணத்தை காணோம், பாத்திரங்களை காணோம், பொருள்களை காணோம், காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க முடியாது, ஏனென்றால் நடந்தது திருட்டல்ல, என் அக்காவின் திருமணம் என்று எழுதுகிறான் என்றால்
வரதட்சணை கொடுமைக்கு எதிராக கொதி தெளிந்த ஒரு சிறு பிள்ளையினுடைய அல்லதை சாடுகின்ற பாங்காக அதை நான் பார்க்கிறேன். அன்பிற்குரிய பெருமக்களே, என்னுடைய மதிப்பிற்குரிய சகோதரர் ராஜாராம் அவர்கள் சொன்னார்கள், 1000 ஆண்டு கால கோபத்தோடு பறை அடித்ததனால் அந்த பறை அதிர்கிறது என்று சொன்னாரே, அது கூட மறைபொருளாக சொன்னது. இன்றைக்கு கொதித்தெழுந்து சொல்லுகிறார்கள், நாயும் கழுதையும் நடக்கிற வீதியில் நாங்க நடந்தா தப்பாடா? பாம்பும் தவளையும் நீந்திற குளத்தில் தண்ணி குடிச்சா தப்பாடா? நாங்க கட்டின கோபுரம் தீட்டில்லையா? நாங்க விளைச்ச தானியம் தீட்டில்லையா? நாங்க கட்டின வீடு தீட்டில்லையா? நாங்க போட்ட ஓட்டு தீட்டில்லையா? நாங்க மட்டும் தீட்டாடா என்று கேட்கிற போது அவனுடைய கோபம் பொங்கி பிரவாகம் எடுப்பதை நான் பார்க்கின்றேன். அப்ப இப்பேற்பட்ட கோபம் தானே ஒரு இலக்கியத்தை காலம் கடந்து நிற்க வைக்கிறது. கலையின் கரங்களில் வாழெடுத்து கொடுத்து போராட வைத்தானே வீதி நாடக கலைஞன் சப்தர்ஹஷ்மி. அவன் அல்லதை சாடினான், அதனால் தான் அவனுடைய நாடகம் இன்றும் இலக்கியமாக நின்று கொண்டிருக்கிறது. புதிய பறவை என்ற ஒரு படத்திலே தான் கொலையாளி என்று நிரூபணமான வருத்தத்தை விட காதல் என்கின்ற பொறியை வைத்து தன்னை பிடித்து விட்டார்களே என்று கலங்கி கலங்கி அற்புத கலைஞன் சிவாஜி உருகி உருகி பேசுவானே, என்னை பிடிப்பதற்கு காதலையா நீ கருவியாக பயன்படுத்தினாய் என்று அவனின் உடல் மொழி ஒரு இலக்கியமாக இன்றைக்கும் இருக்கிறது. இன்றைக்கும் இருக்கிறது. பெண்ணை வெறும் கலையிலே ஈடுபட்டிருக்கின்ற பெண்ணை வெறும் போகப் பொருளாக பார்க்கிற சமூகத்தில் அவளுக்குள்ளும் காதல் உள்ளம் இருக்கிறது என்பதை உணர்த்துகிற விதமாக பொன்பட்ட மேனியில் யார் கண்பட்டதோ நான் அறியேன், புண்பட்ட சேதியை கேட்டவுடன் இந்த பெண்பட்ட பாட்டை யார் அறிவார் என்று தன்னுடைய நயனங்களால் கவிதை வாசித்தாளே நாட்டிய பேரொளி பத்மினி. அவளின் உடல் மொழி ஒரு இலக்கியமாக காலம் கடந்தும் நிற்கிறதல்லவா? பாலு என்பது உங்களுடைய பெயர், தேவர் என்பது நீங்கள் படித்து வாங்கிய பட்டமா என்று ஒரு சிறுவன் கேட்ட வசனத்துக்குள் ஒரு குத்தீட்டியை செருகி வைத்தாரே ஒரு இயக்குனர், அங்கே இலக்கியம் காலம் கடந்து நிற்கிறது, அல்லதை சாடி நிற்பதா? இனி ஒரு நகைச்சுவை காட்சி. ஒரு நகைச்சுவை காட்சிக்குள்ள மின்னல் வெட்டாய் ஒரு வசனத்தை நுழைத்து, வெள்ளையாடு கிரமம் பொய் சொல்ல மாட்டாண்டா என்ற வசனத்தை நுழைத்து, வர்ணாசிரமத்திற்கு எதிரான ஒரு போர்க்கொடியை அங்கே புகுத்தினாலே புத்திசாலித்தனமாக ஒரு இயக்குனர், அவர் அவலத்தை அல்லதை சாடியதனால் அந்த கலை என்பது மிகப்பெரிய இலக்கியமாக காலம் கடந்து நிற்பதை நாம் பார்க்கின்றோம். இப்படி ஒவ்வொரு காட்சி அமைப்புகளிலும் திரை கதைகளிலும் இலக்கியங்களிலும் சமூக கொடுமையை எதிர்த்து போராடுகின்ற போதுதான் அந்த கலை வீரியமிக்கதாக மாறுவதை பார்க்கிறேன். இன்னைக்கு பார்க்கிறோம் பெண்களை பற்றி ரொம்ப அழகா ஒரு கவிதை சொன்னாங்க, என் நெஞ்சை தொட்ட கவிதை, ஒருவன் ஏமாற்றியதால் அவள் பைத்தியமானாளாம், பைத்தியமானதால் பலரால் ஏமாற்றப்படுகிறாளாம். இது சமூக கொடுமையை வெளிப்படுத்துகின்ற ஒரு கவிதை அல்லவா? ருக்மணி அவர்களே, நீங்கள் எழுதிய கவிதையை உங்கள் அணிக்கு சாதகமாகவா சொல்லுவது? அது இந்த சமூகத்திற்கான சாதகமான கவிதை அம்மா, தயவு செஞ்சு அதை வளைத்து எடுக்காதீர்கள். நீங்க ஒரு பெண்ணு சொல்றாங்க, ஒரு பெண்ணை எப்படியெல்லாம் இந்த சமூகம் அழைக்குது, ஃபிகர், கலர், தாவு என்றெல்லாம் அழைக்கிறார்கள், மனுஷி என்ற ஒற்றை சொல் மறந்து என்று சொல்லுகிறார். ஐயா, இன்னைக்கு ஈழத்தமிழர்கள் பத்தியெல்லாம் நீங்க பேசுனீங்க, ஈழத்தமிழர்கள் குறித்த நம்முடைய முன்பிருந்த மனநிலையில் பல்வேறு மாற்றங்கள் இன்றைக்கு வந்து விட்டது. இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை மனுஷிய புத்திரன் என்ற ஒரு கவிஞன் சுட்டிக்காட்டுகிறான். அவன் சொல்லுகிறான், 30 ஆண்டுகளில் இன்றைக்கு வெறும் கண்ணீர் துளியாய் எஞ்சி நிற்கிறது என்று சொல்லுகிறானே, இதைவிட சமூக கொடுமைக்கு எதிராக ஒரு கவிதையை படைத்து விட முடியுமா என்று நான் நினைத்து பார்க்கிறேன். அப்ப இந்த கவிதைகள் எல்லாமே இப்படி வருகின்ற போது இன்றைக்கு புது இலக்கியமாக குறும்படங்கள் வந்திருக்கிறது. சமீபத்தில் ஒரு குறும்படம் பார்த்தேன், ஒரு பெரிய பளபளவென்று இருக்கின்ற வெளிநாட்டுக்கார், அதை விட பளபளப்பாக இருக்கிற ஒரு பணக்காரர் அந்த காரில் அமர்ந்து போய்க் கொண்டிருக்கிறார். காருக்கு பின்னால் ஒரு சின்ன பெண், இளம் பெண், அழுக்கடைந்த தலை, பஞ்சடைந்த கண்கள், அழுக்கான உடை, எண்ணெய் காணாத தலை, இவற்றோடு அந்த பெண் அந்த காருக்கு பின்னால் ஓடி வந்து கொண்டிருக்கிறாள். சார், சார், சார் என்று அழைத்தபடி
அந்த பணக்காரர் திரும்பி பார்க்கிறார். அந்த பெண்ணை சந்திக்க அவருக்கு விருப்பமில்லை. முகத்தை சுழித்து கொண்டு காரை வேகமாக ஓட்டுகிறார். அந்த பெண்ணும் காரின் வேகத்திற்கேற்ப ஓடி வருகிறாள். ஒரு இடத்திற்கு போனவுடன் அந்த பணக்காரர் தொல்லை பொறுக்காமல் காரை விட்டு கீழே இறங்கி வந்து சனியனே என்ன என்று கேட்கிறார். அந்த பிச்சைக்கார பெண்மணி சொல்லுகிறாள், ஐயா நீங்க கீழே போ இறங்கின போது உங்க பர்ஸ தவற விட்டுட்டீங்க, இந்தாங்க ஐயா வச்சுக்கங்க என்று அந்த குறும்படம் முடிவடைகிறது. அந்த குறும்படத்தின் கீழே இரண்டு வரி கவிதை போட்டார்கள். சார் சார் என்று என் காரை பின்தொடர்ந்து வந்தாள். அவளை பார்க்கவே எனக்கு அருவருப்பாக இருந்தது. இப்பொழுது என்னை பார்க்க எனக்கு அருவருப்பாக இருக்கிறது என்று முடிவடைகிறது என்று சொன்னால், இலக்கியம் என்பது காலத்தை வென்று, நீங்கள் நடுவர் அவர்கள் சொன்னது மாதிரி, அது படைத்த காலத்தை, அது வாழ்ந்த காலத்தை வென்று வென்று அது நிற்க வேண்டும் என்று சொன்னால், அந்த இலக்கியம் சமூக கொடுமைகளுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினால்தான் அந்த இலக்கியம் நிற்கும். அதனாலதான் புதுமை பித்தன் சொல்லுகின்றான், அந்தரத்து தேவர்களை பார்த்து பார்த்து கால் சலித்த இலக்கியம் இன்றைக்கு மனிதனுடன் கைகோர்த்து அவனோடு சமமாக நடந்து திரிகிறது என்று சொன்னானே. அந்த புதுமை பித்தனை பார்த்து ஒரு ஜனரஞ்சக பத்திரிகையினுடைய ஆசிரியர் கேட்கிறார், ஐயா உங்க கதையை கொடுங்க எங்க பத்திரிகையில போடுகிறேன் என்று சொன்னவுடன் புதுமை பித்தன் என்ற அற்புதமான அந்த கலைஞன் சொன்னான், என்னுடைய கதைகள் நெருப்பு, அதை உன் பத்திரிகை தாங்காது, எரிந்து சாம்பலாகிவிடும், போய்விடு என்று சொன்னானே. அந்த தார்மீக கோபம் உண்மையான கலைஞர்களுக்குத்தான் இருக்கும். அவர்களால் தான் அற்புதமான இலக்கியங்களை படைக்க முடியும் என்று சொல்லி ஒரு பெண் என்ற விதத்திலே ஒரே ஒரு கவிதை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். ஒரு பெண் அவளுடைய பார்வையில் எப்படி ஆண்களை பார்க்கிறாள் என்பதற்கான அந்த அற்புதமான கவிதை அது தொடங்குகிறது இப்படி. சுக இருப்புக்காக கால் மேல் கால் போட்டிருக்கிற என்னை நெருடி போகாத பார்வையை, பார்வையை சந்தித்தவுடன் சரியாக இருக்கும் முந்தானியை கூட இழுத்து விட்டு வைத்துக் கொள்ளாத, குழந்தைக்கு பாலூட்டும் நேரங்களில் தரை பிளந்து உள் நுழையும் வக்கிர பார்வை தவிர்த்து, காற்றில் ஆடை விலகும் நேரங்களில் கைக்குட்டை எடுத்து முகம் துடைத்துக் கொள்ளாத ஆண்களுக்கு நண்பர்கள் என்று பெயர். நன்றி, வணக்கம். உமா மகேஸ்வரி மிகச் சிறப்பாக பேசியிருக்கிறார். நல்ல கவிதைகளை உயிர்ப்போடு சொல்லியிருக்கிறார். அவருக்கு பட்டிமன்றத்தில் சார்பில் நான் பாராட்டு தெரிவிக்கிறேன். கோவையிலே இருந்து பருத்தி பூக்களை காணிக்கையாக கொண்டு வருகிறேன் என்று சொன்னார். ஆனால் ஊட்டி ரோஜாக்களை எல்லாம் நமக்கு காணிக்கையாக கொடுத்துருக்கிறார், அதற்கு எங்கள் பாராட்டு. இப்பொழுது கடைசி சுற்று, தலைவர்கள் பங்கு கொள்ளுகிறார்கள், நேரம் அதிகமாகிவிட்டது, 5:55 கடைசி சுற்று, தலைவர்கள் பங்கு கொள்ளுகிறார்கள், நேரம் அதிகமாகிவிட்டது, 5:55 நிச்சயமாக இதை மீறமாட்டார்கள், அதுவும் ராமலிங்கம் மீறமாட்டார், ஏன்னா அவர் அவசரமாக வெளியூர் போக வேண்டியவர், ஆகவே அவர் முதலிலே பேசுகிறார். வருடத்திற்கு ஒரு முறை வாணியம்பாடி தமிழ் ராத்திரியை கொண்டாடி மகிழ்கிறது. நாளைய தினம் சிவராத்திரி. இன்றைக்கே சிவராத்திரியோ என்று வியக்கக்கூடிய அளவிற்கு மிகச்சிறந்த ஒரு அருமையான தமிழ் விழாவை நாடு முழுவதும் நாங்கள் சுற்றினாலும் இப்படிப்பட்ட நல்ல சுவஞர்களை எங்கும் நாங்கள் பார்த்ததில்லை. அப்படிப்பட்ட தென் தமிழ் கூட்டத்தை தரிசிப்பதிலே நாங்கள் பெருமைப்படுகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். காலத்தின் அருமையை ஒரு 2 வார்த்தை சொல்லிட்டு நான் நிறைவு செய்கிறேன். எதையுமே அல்லது சாடணும் சாடணும், நாங்கள் அதில் வந்து தப்பு சொல்லலை. எதை எந்த கெடுதலை சாடுகிறானோ கவிஞன், அந்த கெடுதலுக்கு ஒரு மாற்றம் வந்த பிறகு அது தேவையில்லாமல் போய்விடுகிறது. உள்ளதை பாடுவது என்பது அதுக்கு கவிஞன் வரல. இதோ வானத்தில் வட்ட நிலா என்று சொல்வதற்கு எல்லாராலையும் முடியும். நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலவென்று காட்டுகிறாய் ஒளிமுகத்தை, கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே இவ்வுலகம் சாமோ,
வான சோலையிலே பூத்ததனி பூவோ நீதான், சொக்க வெள்ளி பார்க்குடமோ அமுத ஊற்றோ, காலை வந்த செம்பருதி கடலில் மூழ்கி கனல் மாறி குளிரடைந்த ஒளிப்பிழம்போன்னு மனசு குளிர ஒரு கவிஞன் பாடினான்னா அதுக்கு பேர் தான் கவிஞன்னு பேர். இருக்கட்டும், எதையுமே கொஞ்சம் நல்லதாக பார்க்கணும்னு ஆசைப்படுறவன் கவிஞன். அதனால தான் துன்பம் செய்வனுக்கு கூட இன்பம் செய்கிறார் திருவள்ளுவர். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாட நன்னயம் செய்துவிடல், இதான் இலக்கியத்தினுடைய பார்வையில். அதனால காலத்தை வென்று நிற்குது. காந்தி காந்தின்னு பேசுனீங்க, காந்தி ஜெயிலில் 6 மாதம் இருக்கிறார். ஜெயில் காவலர் பேர் ஸ்மஷ் துரை. 6 மாதத்து ஜெயில் தண்டனைக்கு முடிச்சுட்டு வெளியில் வர்றார் காந்தி. ஒற்ற சோடி செருப்பை அந்த ஜெயில் அந்த காவல் அதிகாரிக்கு கொடுக்குறார். அவன் போட்டு பார்க்குறான். இந்த ஸ்மஷ் துரை போட்டு பார்த்துட்டு அளவு கரெக்டாக இருக்குதே, எப்படி தைச்சேன்னா, இதை ஏன் தைச்சேன்னு முதல் கேட்டான். நீ போட்ட சோத்துக்கு ஏதாவது உழைக்கணுன்றக்காக நான் இதை செஞ்சேன். அளவு எப்படி சரியாக செஞ்சேன்னா, 6 மாதத்துக்கு முந்தைய என்னை உள்ள ஜெயிலில் உன் பூட்ஸ் காலால் எட்டி உதச்சி தள்ளினில்ல, அந்த அளவு வச்சு தாயா இந்த செருப்பை நான் தைச்சேன்னா. அவன் சொன்னான், இதை நான் காலில் போட்டுக்க மாட்டேன், நான் வணங்குற பூஜை அறையில் வைக்கிறேன், ஏன்னா இது எனக்கு வாழ்க்கை பாடம் கற்றுக் கொடுக்கறதுன்னா. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னால நன்னயம் செய்துவிட, தாங்க நல்லதா பார்க்கணும். அண்ணன் வந்து நிறைய சொன்னார், எப்பயுமே மக்களுக்கு நல்லதை தான் விரும்புவான். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஓட்டு வேட்டையாடுறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். சாயந்தரம் 6 மணிக்கு ஒரு குடிசைக்குள் நுழைஞ்சி 75 வயசு பாட்டிக்கு காலை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி பாக்கெட்டில் இருந்து ஒரு கத்தையாக பணத்தை வாரி கையில் கொடுத்தார். தள்ளாடி தள்ளாடி நடந்து வந்த அந்த பாட்டி காரில் அவர் ஏறி உட்காரும்போது கண்ணீர் விட்டுது. ஏன் பா ஏம்மா அழறேன்னார். அந்த நம்பியார்கிட்ட ஜாக்கிரதையாக இருப்பா. அதாவது ஜனங்களுக்கு எப்பயுமே நல்ல விஷயம்னா ரொம்ப பிடிக்குங்க. சொல்கிறது கூட நல்லதாக சொல்லுவோமே. நீங்கள் பழைய கேட்டதான் கேட்டதுன்னு நினைவுபடுத்துகிறேன். கல்யாணம் காலையில் ஆகுது, சாயந்தரம் பார்க்கு கூட்டி போகிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கட்டின பொண்டாட்டியை சுடுகாட்டு கூட்டிட்டான். அவன் ஐயோ இங்கேயான்னா, ஏ அவன் இங்கே வர்றதுக்கு சாவறான் நீ என்னமோ. அதாவது அந்த பார்வை இருக்குது பாருங்க, அந்த அணுகுமுறை தாங்க. அதைத்தான் கவிஞன் நமக்கு சொல்லி கொடுக்குறான். ஏன்னா வன்முறை வார்த்தைகள் வந்தாலும் கூட அந்த மென்முறையாக மாத்துறா, ஏவுகணைகளாக இருந்தாலும் அதை மலரம்பா மாத்துறா, எதிரில் வர்றவன் இரும்பா இருந்தால் கவலை இல்லைடா, உன் மனசு காந்தமாக வச்சுக்கோ. அப்படித்தான் வந்து கவிஞர்கள் நமக்கு காவி இலக்கியங்கள் மூலமாக நமக்கு சொல்லிக் கொடுத்து இந்த மனசை பண்படுத்துவதற்காக வந்தவர்களே தவிர, அவங்க அல்லதையும் சாடுறாங்க இல்லைன்னு சொல்லலை, உள்ளதையும் தொடுறாங்க. ஏன், ஒரு நல்லது நடக்கணுன்றதுக்காகத்தான். இப்போ வீட்டில் கூட சொல்கிறோம், ஒரு பையனை தப்பு பண்ணுறான்னா அவனை சாடுறோம். எதுக்கு, அவன் நல்லவனாக வரணுன்றதுக்காக தானே சாடுறோம். இப்போ இருக்கிறதெல்லாம் கேள்வியாக கேட்குது ஒன்றுன்னு. அன்றைக்கி ஒரு வீட்டுக்கு போகிறேன், ஒரு அப்பங்கிட்ட கேட்குறான், சார் 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், சின்ன தெரிஞ்சு வச்சுக்கலாம் தான் கேட்குறேன்னா. உடனே இவர் சொன்னார், தெரியாமல் வச்சுக்கிறதாண்டா சின்ன விடுன்னார். அதாவது காலம் கெட்டு போய்க்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன், மாண்புமிகு நீதிபதி அவர்களே, எப்பயுமே ஒரு நிறைய பார்க்க கற்றுக் கொடுத்தானே தவிர கவிஞன் குறைய பார்க்க கற்றுக்கலை. குறை நிவர்த்தி செய்து அது கூட நிறையா வரணுன்ற ஆசையில் தான் குறைய கூட சாடணும். 10 ஆண்டுகளுக்கு கிரைண்டர்லாம் கண்டுபிடிக்க முடியாத காலத்தில் ஒருத்தன் பருமனான உடல் பருமனான ஒரு ஆள் ஹோட்டலில் வேலைக்கு போனான். ஹோட்டல் முதலாளி சொன்னார், உன் உடம்பு பலத்துக்கு நீ மாவு அரைக்க தாண்டா லாகி அரைப்பேடான்னு அரைக்கிறேன்னா. ஆனால் ஒரு கண்டிஷனை அரைச்சி கொண்டாந்து என்கிட்ட காமிக்கணும். அதில் என்ன பெரிய விஷயம், கொண்டாந்து காமிச்சான், தொட்டு பார்த்துட்டு வெண்ண மாதிரி அரடான்னார். மறுநாளும் கொண்டாந்து காட்டினா அதே மாதிரி சொன்னார், மறுநாளும் காட்டினா அதே மாதிரி சொன்னார், 4வது நாள் அதே மாதிரி காட்டினா வெண்ண மாதிரி அரடான்னார். வேலையை நான் விட்டுறதா இருக்கிறேன்னா. ஏன்டா 4 நாள் சொன்னதாண்டா சொன்னேன், ஏன் கோவப்படுற, நீ 4 நாள் சொன்னது நியாயம், இன்னைக்கு நான் வெண்ணையை கொண்டாந்து காமிச்சிக்கிறேன். எதையும் தொட்டு பார்த்துட்டு வெண்ண மாதிரி அரடான்னா உங்ககிட்ட வேலை செய்ய முடியாது. ஏன், நீ குறைய பார்க்குற ஆள், உன் நிறைய பாரு, நல்லதை பாரு, நல்லதை பார்க்க பழகு. நான் கேட்குறேன், நாராய் நாராய் செங்கால் நாராய், பழம்படு பனையின் கிழங்கு விளந்தன்ன பவளக்கூர்வாய் செங்கால் நாராய், நீயும் நின் மனைவியும் தென்திசு குமரியாடி வடதிசை கேகுவீராயின், நனை சுவர் கூரை கரைகுரல் பள்ளி பாடுபாத்திருக்கும் என் மனைவியிடம், கையது கொண்டு மெய்யது பொத்தி காலது கொண்டு மேலது தழி, ஏழையாளனை கண்டனம் என்று சொல்
என்று ஒரு நாரையனிடத்தில் ஒருவன் தன்னுடைய இன்னலை எடுத்து சொல்லி அனுப்புவதாக ஒரு நாரைவிடு தூது என்கிற இலக்கியத்தில் ஒரே ஒரு பாட்டுதான் கிடைத்திருக்கிறது. அது காலத்தை வென்று நிற்கிறது என்றால் அதற்கு உள்ளதை பாடுவதாக மட்டுமல்ல, அது அல்லதை சாடுகிற நோக்கமும் இல்லை, ஒரு நல்லதை சொல்லுகிற ஒரு அற்புதமான செயல்பாடு அங்கே தழைத்திருப்பதனால் தான் அந்த ஒரு பாட்டு நிற்கிற. ஆகவே ஒவ்வொரு கவிதைக்குள்ளும் ஒரு நல்லது ஊடுருவி இருந்தால்தான் அது காலத்தை வென்று நிற்கும் என்ற கருத்தை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சின்ன வீடு என்ன என்பது ஒரு சிறுவனுக்கு கூட தெரியாது என்று சொல்வதை இந்த அரங்கம் ஒத்துக்கொள்ள தயாராக இல்லை. அடுத்ததாக நண்பர் ராஜாராம் அவர்கள் உள்ளதை பாடுவதை பற்றி பேசுகிறார்கள். நடுவர் அவர்களே, இப்போ அவர் சொன்ன நாராய் நாராய் செங்கால் நாராய் என்ற பாடலில் என்ன நல்லது இருக்கு? மதுரை வீதியில் ஒருவன் குளிரில் நடுங்கி கிடக்கிறான். பேழையுள் உயிர் இருக்கும் பாம்பன உயிர்க்கும் ஏழையாளனை கண்டனும் எனமே என்று சொல்வதில் இதில் என்ன அவர் நல்லதை சொல்லுகிறார்? குளிரால் நடுங்குகிறேன் என்பது தான் அந்த பாடலுடைய பொருள். உள்ளதை உள்ளவாறே நெஞ்சில் படுகின்றபடி சொன்னதால் தான் இந்த பாடல் நிற்கிறது. அவர் நல்லவர், நன்றி. நோக்கம் என்ன என்பதை பற்றி கேள்வி அல்ல, இலக்கியம் எதனால் நிற்கிறது? என் சகோதரி புதுமைப்பித்தனை பற்றி பேசலாமா? புதுமைப்பித்தனே சொல்லுகிறார், என்னுடைய படைப்புகளில் நீங்கள் பார்ப்பது நம்பிக்கை வறட்சி. புதுமைப்பித்தன் கொடுத்த வாக்குமூலம், என்னுடைய படைப்புகளில் நீங்கள் பார்ப்பது நம்பிக்கை வறட்சி. அவர் எந்த இடத்துலையும் சாடல்ல. எனக்கு நேரம் இல்லை, அதனால ஒரு சில கதைகளை மட்டும் படித்தவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். புதுமைப்பித்தனுடைய அற்புதமான சிறுகதைகள் என்று கருதப்படுபவை ஒரு நாள் கழிந்தது. முருகதாசர் என்ற ஒரு எழுத்தாளனுடைய ஒரு நாள் வாழ்க்கையை அப்படியே படம் பிடிச்சிருப்பார், அவ்வளவுதான். இதுல எங்க அல்லத சாடினார்? சிற்பியின் நரகம், கபாடபுரம், அவருடைய அற்புதமான படைப்புகள், இதுல எங்க அல்லதை சாடினார்? அதனால தயவு செய்து இப்படி மாத்தாதீங்க. பாஞ்சாலி சபதத்தில் கூட நமக்கு எதில் நெஞ்சில் நிற்கிறது தெரியுமா? தருமத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் தருமம் மறுபடி வெல்லும். இது உள்ளது, இது வாழ்க்கையின் இயல்பு. அதை சொன்னதால் தாங்க பாரதி நிற்கிறார். அதைத்தாங்க நாங்கள் திருப்பி திருப்பி சொல்றோம். இப்போ கண்ணதாசன் என்ற மகத்தான கவிஞனுடைய சிறப்பு என்ன? மிகப்பெரிய தத்துவங்களை எளிமையா சொன்னான். பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டுகொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். இதுல நல்லதையும் அவர் இதா சொல்லல, அல்லதையும் சாடல்ல, இறைவனுக்கு இலக்கணத்தை சொன்னார், அவ்வளவுதானே, அவனை சொல்ல முடியாது. இது நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப எங்க கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். சினிமா பாடல்ல கூட வாழ்க்கையினுடைய நிலைத்த தத்துவத்தை சொன்னவன். இந்த சட்டி சுட்டதடான்னு ஒரு பாடல்ல ஒரு வரி சொல்லுவார் பாருங்க, பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா, மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடாம்பர். பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா, மீதி மனதில் மிருகம் இருந்ததடா நீ பாடுனா ஒன்னும் கெட்டு போகாது. தெய்வம் பார்த்து கொண்டிருக்கும், மிருகம் தாங்க நம்ம ஆட்டி வைக்கும். அந்த ஆட்டி வைத்ததடா என்று சொன்னார் பாருங்க, அந்த ஒரு சொல்லில் தான் கண்ணதாசன் என்ற கவிஞன் கவியரசாக நிற்கிறார் என்றால் இங்கே அவர் நல்லதையும் பாடல்ல, அல்லதையும் சாடல்ல, உள்ளதை சொன்னார். நான் கேட்கிறேன், தத்துவ பாடல்களை நீங்க எதில் கொண்டு அடக்குவீங்க? தத்துவம் இருக்கிறது அல்லவா இந்த மண்ணில். தமிழ் மொழியே தத்துவத்திற்குரிய மொழியாக கருதப்படுகிற போது இந்த தத்துவ பாடல்களை எல்லாம் நீங்க எங்கே கொண்டு நீங்கள் அடக்கப் போகிறீர்கள்? உங்களுக்கு நான் ஒன்றை நினைவுபடுத்துகிறேன். முன்னால ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆனந்த விகடன்ல தொடர்ந்து சில நல்ல கவிதைகளை போட்டு கொண்டு வந்தார்கள். அதன் பிறகு ஒரு போட்டி வைத்தார்கள். இந்த கவிதைகளை, மிகச்சிறந்த 5 கவிதைகளை வரிசைப்படுத்துகிறவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு. நினைவு இருக்கும் எல்லோருக்கும். அதில் மிகச்சிறந்த கவிதையாக எடுக்கப்பட்ட கவிதை எது தெரியுமா? ஒற்றை சொல்லில் எழுதப்பட்ட கவிதை அம்மா. ஒற்றை சொல்லில் எழுதப்பட்ட கவிதை அம்மா. இந்த கவிதை தான் எழுதப்பட்ட கவிதைகள் அத்தனையிலும் சிறப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டது என்றால் இது நல்லதை சாடு நல்லதை கூறுகிறதா அல்லது அல்லதை சாடுகிறதா? உண்மையை உள்ளவாறே சொல்லுகிறது. ஆகவே உள்ளதை உள்ளவாறே சொல்வதும் கவிதை,
அதை சரியாக சொன்னால் தான் அது நிற்குமே தவிர அப்படி சாடணும் இப்படி சாடணும் எதுவும் தேவையில்லை. இன்னும் சொல்ல போனா இந்த அழிக்கிறது எல்லாம் ஒன்றும் முடியாதுங்க. ஏனென்றால் அறிவியல் ரீதியாக நத்திங் கேன் பி கிரியேட்டட் நார் டிஸ்ட்ராய்டு. எதையும் நீங்கள் உருவாக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது. அதனால் அழித்தல் என்று சொல்வதே ஒரு மாய தோற்றம். எதையும் அழிக்க முடியாது. ஒன்றை இன்னொன்றாக மாற்றலாம் அவ்வளவுதானே தவிர நீங்கள் ஒழுங்காக பார்த்தால் அழிக்க முடியாது. ஆகவே கவிதை என்பது என்ன எங்களை பொறுத்தவரையில் இதுதாங்க. இந்த கவிதையோடு முடிச்சிடுறேன். இதில் எதையும் யாரையும் சாடலை. அவர்கள் இல்லாமல் இருக்க வேண்டும்னு என்ன வாரது வேறு விஷயம். ஆனால் உண்மை அப்படியே சொல்லுகிறதா இல்லையா? சமூகத்தில் ஒதுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகின்ற மணிமேகலை பிறந்த குலத்தில் பிறந்த பெண்களை பற்றி சொல்வது, பரத்தையரை பற்றி ஒரு பெண் சொல்லுகிறாள், இரவின் விடியலில் இருள் கூட மன்னிக்கப்படுகிறது, நாங்கள் இன்னும் மன்னிக்கப்படவில்லை, நாங்கள் பசியின் குழந்தைகள், எனவேதான் குழந்தைகளின் பசியை நாங்கள் அறிந்ததில்லை, நாங்கள் இறைவனிடத்தில் வேண்டுவதெல்லாம் இறைவா எங்களுக்கு குழந்தையை தராதே, அப்படி தந்துவிட்டாலும் ஒரு ஆண் குழந்தையை தராதே, ஏனென்றால் நாளை அதுவும் எங்களை விலை பேசக்கூடாதல்லவா, நாங்கள் நிர்வாணத்தை விற்கிறோம் ஆடை வாங்குவதற்காக. இந்த கடைசி வரிதான் ஐயா கவிதை. நாங்கள் நிர்வாணத்தை விற்கிறோம் ஆடை வாங்குவதற்காக. பெண்களை பற்றி நிறைய சொன்னீங்களம்மா. ஒரு பெண் சொன்னா கல்யாணம் ஆகல, முதிர் கன்னி, ஒரு குயில் கூவுகிறது, அந்த பெண் சொல்லுகிறாள், உன்னால் முடிகிறது குயிலே ஊரறிய அழுவதற்கு. இல்லையா, என்னால் அழக்கூட முடியலையே. இது உள்ளது. அந்த பெண்ணுக்கு திருமணமாக வேண்டும் என்று நினைப்பது வேற, ஆனால் உள்ளதை சொல்றாளா இல்லையா? அவ நிலைக்காகத்தானா கண்ணீர் வடிக்கிறோம். இன்னொரு பெண் சொன்னாள், விழிகள் வானத்தை வருடினாலும் விரல்கள் என்னவோ ஜன்னலுக்கு பின்னால் தான். இல்லையா, வேற ஒன்று வேண்டாம். இங்கே வந்த பிறகு ஐயா அப்துல் ரஹ்மான சொல்லாமல் போகலாமா? இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை பற்றி அவர் அருமையாக சொன்னார். என கண்ணதாசன் சொன்னார், இந்திய ஜனநாயகம் மிக அற்புதமானது, உலகத்தில் வேறு எங்கும் இல்லாத அற்புதமானது அது. ஒன்றே ஒன்று, ஜனநாயகம் அற்புதமானது, ஆனால் ஜனங்களுக்கும் அதற்கும் தான் எந்த தொடர்பும் இல்லைன்னார். அதே போல ஐயா அப்துல் ரஹ்மான் சொன்னார், புறத்திணை சுயம்வர மண்டபத்தில் போலி நலன்களின் கூட்டம், கையில் மாலையுடன் குருட்டு தமயந்தி. இன்றைய நிலைமையை அப்படியே காட்டியிருக்கிறாரா இல்லையா? நன்றி. நல்ல கவிதையை ஞாபகப்படுத்தினார். நல மகாராஜாக்கள் கூடியிருக்கிறார்கள், குருட்டு தமயந்தி வருகிறாள். அவ யாரு? வாக்காளர்கள். வந்திருக்கிற அந்த நலங்கள்லாம் யாரு? வெற்றி பெற்று போகக்கூடிய எம்எல்ஏ எம்பிக்கள். அவங்கள பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரு? போலி நலன்கள். போலி, போலி நலன்கள். பொதுவாகவே அதில் போலி நலன்தான் வந்திருக்கிறான் அந்த கவிதையில். இது காப்பியத்திலும் அதை வைத்து கொண்டே அழகாக கவிக்கோ பாடியதை சிறப்பாக சொன்னார். வாழ்க. இப்பொழுது கடைசியாக நகைச்சுவை தென்றல் நகைச்சுவையார்கள். அதுக்காக தான் நீதிபதி அவர்களே, என் மேல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லைல்ல? அம்மா, ஏதோ செய்வார் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன செய்வார்னு சொல்லாம டாக்டர்கிட்ட கொண்டு போய் விட்டு ஏதோ முடிஞ்சதை பாருங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? டாக்டர் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஒண்ணு தவிர வேற வழி இல்லை அப்படின்னு மேல நம்பிக்கை இருந்ததுனாலதான் ஏதோ ஒன்று செய்வார்னு சொன்னேன். புத்த ஜாதக கதை காலம் கடந்து நிக்குது, எவ்வளவு காலமா நிக்குது. ஆமா, அதுல ஒரு கதை சொல்றான் பாருங்க. ரெண்டு சாமியார் போற, அவன் அந்த காலத்து சாமியார், நீங்க நம்ப மறந்துருங்க, நீங்க நம்ப அது உண்மையான சாமியார், உண்மையான சாமியார். ரெண்டு சாமியார், குரு சாமியார், சிஷ்ய சாமியார், பெரிய சாமி சின்ன சாமின்னு வச்சுங்களேன். ரெண்டு சாமி போகுது, ஆத்துல இறங்கி அக்கறைக்கு போகணும். பெரிய சாமி இறங்குச்சு, சின்ன சாமி இறங்க பார்க்குது. இப்போதான் பெரிய சாமி இறங்கி ஒழுங்காக போச்சுன்னா நம்ம போகலாம் அப்படின்ட்டு அது அப்படி பார்த்துச்சு. இப்போ ஒரு இளம் பெண் ஒருத்தி வந்தா, அவ சொன்னா, நான் அக்கறைக்கு போகணும், எனக்கு நெஞ்சுறதுக்கெல்லாம் தெரியாது, என்னை கொஞ்சம் அக்கறையில் கொண்டு போய் விட்டுடுங்க சாமின்னு.
சாமியார் மேல உள்ள நம்பிக்கை. நல்ல சாமியார்கள் இருந்த காரணம் அது, அதனால அப்படி அவ கேட்டா. பெரிய சாமி சொன்னிச்சு, என்ன நீ என்ன நினைச்சிட்ட, நீ நான் யார் தெரியுமா, சாமி பொம்பளைங்களை நினைச்சு கூட பார்க்க மாட்டேன், தொட மாட்டேன், என்ன வந்து தூக்கிட்டு போக சொல்ற அப்படின்னு சத்தமாக சொல்லிட்டார். சின்ன சாமிகிட்ட கேட்டுச்சு, என்ன சாமி நீயாவது கொஞ்சம் அக்கறையில் கொண்டு விடுங்க, நான் அவசரமாக போகணும் அப்படின்னு. நீ வாம்மான்னு கூப்பிட்டாம தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு அக்கறையில் கொண்டு போய் சேர்த்துட்டான். தண்ணியில் அந்த தண்ணியில் நனைஞ்சி அந்த அம்மாவோட உடம்பெல்லாம் இது மேலே பட்டுக்கிட்டு இருக்கு. பெரிய சாமி திரும்பி திரும்பி பார்க்குது, இதை பார்த்துட்டு உருப்பிட மாட்டேன் உருப்பிட மாட்டேன், நீலாம் உருப்பிட மாட்டேடா, பொம்பளையே போய் தொட்டியடா தொட்டியடா அப்படி அப்படின்னு திட்டிக்கிட்டே அவர் போயிட்டார். இவன் கொண்டு போய் அக்கறையில் விட்டுட்டு இவன் போகிறான், ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறாங்க. போகும்போது திட்டிக்கிட்டே போகிறாரு, ஏண்டா இந்த மாதிரிலாம் வந்தீங்க எங்களை, நீங்கள்லாம் ஏண்டா சாமியாரானீங்க இப்படிலாம் சொல்லிக்கிட்டே போனார். கடைசியில் அங்கே ஒரு பெரிய சத் சங்கம், அதில் பெரிய சாமி பேசுது, எதுக்க சின்ன சாமி உட்காந்து இதை கேட்டுக்கிட்டு இருக்கு. பெரிய சாமி சொன்னிச்சு, காலம் ரொம்ப கெட்டு போச்சு, பாருங்க சின்ன சாமி பொம்பளை வந்ததை தூக்கி தோளில் போட்டு வந்தான், உடம்பெலாம் நனைஞ்சி மேலே உடம்பு அவ பாகமெல்லாம் இவன் மேலே பட்டுச்சு, அப்படி ஆக்க முடியாது. இந்த சின்ன சாமிக்கு அதுக்கு மேலே தாங்க முடியல, எழுந்திரிச்சான். சொன்னான், சாமி அவளை நான் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன், நீ அவளை விடவே மாட்டேங்கிறியன்னு பாருங்க. இது ஒரு சின்ன கதை தானே, இதுக்குள்ளே என்ன சொல்கிறான், சாமியார்களுக்கு இந்த மாதிரி நினைப்பெல்லாம் இருக்கப்படாது. தூக்கிட்டு போனானே அவன் நல்லவன், கொண்டு போய் விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். இவன் தூக்க மாட்டேன்னு சொன்னவன் மனசு பூரா அழுக்கு வச்சுட்டு இருக்கானே, இந்த தீமையை சாடுவது தானே இந்த கதை. புதுமைப்பித்தனை பற்றி சொன்னீங்களே, புதுமைப்பித்தன் கொடுமையை சாடினது என்ன அழகாக சாடியிருக்கார் தெரியுமா, தீமைகளை என்ன அழகாக சாடியிருக்கிறார். சாப விமோசன கதை இல்லையா, சாப விமோசன கதை என்ன, ராமனும் சீதையும் அகலிகையையும் கணவரையும் பார்க்கறதுக்கு போகிறாங்க குடிச. அகலிகை யாரு, ராமருடைய கால் தூசிப்பட்டு கல்லாக இருந்தவன் உயிர் பெற்று வந்தால் அது பழைய கதை. இப்போ அவர் போய் ராவணன் எல்லாம் அடிச்சுட்டு திரும்பி வந்திருக்கார். இப்போ இவங்க ரெண்டு பேரும் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க, கௌதமரும் ராமனும் பேசிகிட்டு இருக்காங்க, சீதையும் அகலிகையும் ரெண்டு பேரும் வா ஆற்றுக்கு போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவோம்னு சொல்லிட்டு குடத்தை எடுத்துக்கிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு போகிறாங்க. போகும்போதே கேட்டுக்கிட்டு போகிறான், அகலிகை கேட்குறா என்ன நடந்துச்சு இங்கேருந்து போனதுக்கு பிறகு என்ன நடந்தது என்ன எல்லாத்தையும் சொன்னான். எல்லாத்தையும் சொன்னதை கேட்டுக்கிட்டு கடைசியில் என்னை வந்து நெருப்பில் இறங்கி வர சொல்லி சொன்னார், ராவணனுடைய இடத்துல நான் 10 மாதம் இருந்தேங்கிறதுனால என்னை தூயவள்ங்கிறத நிரூபிக்கிறதுக்காக நெருப்பில் இறங்கி வர சொன்னார். இறங்கினியா நீ, ஆமாம் ராமர் பார்த்துட்டா இருந்தாரா, பார்த்துருந்தார். இப்போ அந்த அகலிகை சொன்னதாக புதுமைப்பித்தன் எழுதுறாரு, தான் புண்டாட்டிக்குன்னா ஒரு நீதி, இன்ன ஒருத்தன் புண்டாட்டிக்குன்னா வேற ஒரு நீதின்னு சொல்லிட்டான். என்னை வந்து என்ன சொன்னான், நெஞ்சினால் பிழைப்பு இல்லாதவள்னு சொன்னான், சொல்லி சேர்த்துக்கன்னு எங்கள் கணவர்கிட்ட கொண்டு சேர்த்து வச்சுட்டு போனான். ஒரு தப்பு செய்யாத ஒன்றை மனசாலேயோ உடம்பாலேயோ எந்த தப்பும் செய்யாத ஒன்றை நெருப்பில் இறங்கிவான்னு சொன்னான்னா அவனால் நான் சாப விமோசனம் பெற்றேன் பாரு, அதை ரொம்ப இழிவாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் மறுபடியும் கல்லானாள். அகலிகை மீண்டும் கல்லானாள்னு எழுதி முடிச்சிட்டார் கதை. ஏங்க இது என்ன, இது இதுக்கு பேர் என்ன, தீமையை சாடுவது இல்லையா, அப்படி சாடி காட்டுறாரு அங்கே எல்லா இடங்கள்லையும். நம்ம புறநானூற்றில் ஒன்று சொன்னான், ஒரு ஒரே வரி தான், நல்லது செய்தல் ஆற்றீர் ஆயினும் அல்லது செய்தல் ஓம்பு மின்ன, உன்னால் நல்லது செய்ய முடியலைன்னாலும் கெடுதல் செய்யாமலாவது இருக்கு. ஏன்னா ரொம்ப பேர் அதான் செய்வான், அந்த புலவனுக்கு தெரிஞ்சிருக்கு கெடுதல் செய்யாமல் இருடா, அதுவே சமுதாயத்துக்கு நீ செய்கிற ஒரு நன்மை, நன்மை செய்யணுமா செய்ய நினைச்சுப்பார் முடியாது என்று சொன்னான். சும்மா உலகம் இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தனை ஒருத்தன் குறை சொல்லிக்கிறானே தவிர எல்லாரும் ஒரே வேலையை தான் செய்கிறான். அவனை குறை சொல்லிட்டு இவன் என்னடா செய்கிறான்னா அதே வேலையை தான் செஞ்சிட்ருக்கான். ஒரு கல்யாணங்க
போய் மணமக்களை வாழ்த்தலான்ட்டு போனேன். காலையில் போகிறதுக்கு நேரம் இல்லை, பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டேன். சாயந்தரமாக போனேன், பொண்ணு மாப்பிள்ளை இருக்கும் வாழ்த்தலாம்னு. அங்கே பார்த்தா பொண்ணையும் காணும் மாப்பிள்ளையும் காணும். நான் பொண்ணோட அப்பா இருந்தார், எங்கெங்கே பொண்ணு மாப்பிள்ளையை காணுமே வாழ்த்திட்டு போகலான்னு வந்தேன். அதுக்கு அந்த பொண்ணோட அப்பா சொன்னார், ரெண்டு பேரும் சினிமாவுக்கு போயிருக்காங்க. என்ன காலையில் தான் கல்யாணம் ஆகிருக்கு, சாயந்தரம் சினிமாவுக்கு போயிருக்காங்க. காலையில் தான் கல்யாணம் ஆகிருக்கு, சாயந்தரமேவா சினிமாவுக்கு போயிட்டாங்கன்னு நான் கேட்டேன். அதுக்கு அந்த பொண்ணோட அப்பா சொன்னார், இல்லை தம்பி காலையிலே தான் போகிறேன்னாங்க, நான் தான் அது வேண்டாம் மத்தியானத்துக்கு மேலே போகலான்னு சொல்லி இப்போ அனுப்பியிருக்கேன். நான் சரி சரி ஏதோ சின்னஞ்சிரிசுகள் போனால் போட்டுன்னு நினச்சிருந்தேன். ஒரு 75-80 வயசு ஆன ஒரு கிழவி நின்றுக்கிட்டு இருந்தது என்ன பண்ணிச்சு, வாயில் கையை வச்சுட்டு அட ஆண்டவனே நினச்சி. நான் சொன்னேன், நீ அம்மா ஆண்டவனை கூப்பிட்ற, அதுகள் ஏதோ சின்னஞ்சிரிசுகள் சினிமாவுக்கு போது உனக்கு என்ன வந்தது என்ன. ஆட ஏன் தம்பி, காலையில் தான் கல்யாணம் ஆகிருக்கு, சாயந்தரமே ரெண்டும் சினிமாவுக்கு கிளம்பிட்டுது. எங்கள் காலத்தில் எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆன காலத்தில் அப்படின்னுச்சு. என்ன உங்கள் கல்யாணம் ஆன காலத்தில், எங்கள் வீட்டுக்காரர் மூஞ்ச பார்க்குறதுக்கே 3 வருஷம் தான் ஆகிட்டுது, அதுக்கிடையில் 2வது பையன் பிறந்துட்டான்னு நான் பார்த்தேன். பரவாயில்லையே, முகம் பார்க்காமலே 2 பையன் பிறந்திருக்கான்னா பார்த்துருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். பக்கத்தில் இருந்தவர் சொன்னார், ஒன்றும் ஆயிருக்காதுன்னு. ஏன் முக அமைப்பு அப்படி அப்படின்ட்டார். ஆகவே கணம் நீதிபதி அவர்களே, இதெல்லாம் யோசனை பண்ணி பாருங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் என்ன, அல்லதை சாண்டது தான். ஆகவே அவைகளில் இருந்து நீங்கள் தெரிந்து கொண்டால், அல்லதை சாடியது தான் மனித குலத்துக்கு பிடித்தது, தீமையை சாடியது. அதை பார்த்துவிட்டு அது இந்த இலக்கியத்தை வாழ்நாள் புறாவும் படிக்கிறார்கள். ஆகவே காலம் கடந்து அந்த இலக்கியங்கள் நிற்கின்றன என்பதை சொல்லி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். நடுவர் அவர்களே, 2 நிமிடம் நம்முடைய உறுப்பினர்களுக்கு உங்கள் திருக்கரங்களாலே நினைவு பரிசனை வழங்க வேண்டும். திரு வி பழனிவேல் அவர்கள், திரு ஏ வேலு அவர்கள், திரு மு நாகேந்திரகுமார் அவர்கள், திரு பார்த்திபன் அவர்கள், மூப்பா சண்முகம் அவர்கள், மா தண்டபாணி அவர்கள், வி ஜானகிராமன், மு பாண்டியன் அவர்கள், திரு மு இளங்கோவன், திரு ப நாகப்பன், திரு ஏ சந்திரமோகன், திரு சி முத்துகிருஷ்ணன், திரு மு சுரேஷ்குமார். மிகச்சிறப்பாக அவரவர்களுக்கு இட்ட பணியை இங்கு நிறைவேற்றி இந்த விழாவினை சிறக்கச் செய்த உறுப்பினர்களுக்கு நன்றி பாராட்டுகிறோம். அவர்களுக்கு நினைவு பரிசினை நடுவர் பெருமானார் அவர்கள் வழங்குகிறார்கள். பெருமதிப்புக்குரிய வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தின் பொறுப்பாளர்களே, சுபஞ்சர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, பட்டிமன்ற அறிஞர்களே, உங்கள் எல்லாரையும் வணங்கி மகிழ்கிறேன். பட்டிமன்ற அறிஞர்களில் எங்கூட காலையில் ஒன்றா வர்றேன்னு சொன்ன சண்முக வடிவேலும், பக்கத்து ஊருக்கு போக வேண்டியவராகிய ருக்மணி அவர்களும் தான் தங்கியிருக்கிறார்கள். மற்றவர்கள்லாம் ரயிலுக்கு போய்விட்டார்கள். வாழ்க. அதாவது, நல்லதா உள்ளதா சாடுவதா அல்லதா, முதல்ல இலக்கியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். உள்ளதை பாடுறது இலக்கியம் இல்லை. என்னடா இப்படி சொல்கிறானேன்னு கிடைக்காதுங்க. கம்யூனிஸ்ட் தலைவர் பி ராமமூர்த்தி, அவர் இலக்கியவாதி இல்லை. இலக்கியம்னா என்னான்னு ஒரு உதாரணம் சொன்னார்.
களத்து மேட்டில் நெல்லை அடித்து குவித்து அளக்கிறான் விவசாயி. முதல் மரக்காலை எப்படி வளர்க்கணும், ஒன்று ரெண்டு அப்படி தானே அளக்கணும். அப்படி அளப்பது உள்ளது, ஆனால் எப்படி அளப்பான் தெரியுமா, லாபம் அப்படின்னு அளப்பான். முதலுக்கு லாபம்னு பேர். அப்போது உள்ளதை அவன் சொல்லலை, அதுக்கு தான் இலக்கியம்னார். அவர் சொல்லுகிறவன் உள்ளதை சொல்லாமல் தான் என்ன எதிர்பார்க்கிறானோ அதை சொல்வதற்கு இலக்கியம். ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கம் அது. அது மாதிரி சொன்னார். அது மாதிரி நீங்கள் தாலாட்டை பார்த்தீங்கன்னாலும் அது ஒரு இலக்கியம். தாலாட்டை பார்த்தா உள்ளதை பாடமாட்டான். பாசமலரில் சாவித்திரி தன்னுடைய குழந்தையை தாலாட்டுவா. அவள் பாடுறா, தங்கை மகளுக்காக அண்ணன் உலகை விலை பேசுவார், இந்த உலகத்தையே விலை பேசுவார். உலகத்தை எவனாலும் விலை பேச முடியாது, ஆனால் அண்ணன் மேலே வைத்திருக்கிற அன்பை, உலகளவு உள்ள அன்பை அவள் வெளிக்காட்டுகிறாள். ஆக அவள் பாடுறது பொய் தான். பொய்யா இருந்தாலும் அந்த இடத்துல அது உண்மை. அதே மாதிரி இறந்து போன ஒப்பாரியை பாடுங்க. மன்னவரே பாவம், தாலி கட்டினவனை, ஆனால் நேரடியாக ஒரு நாளும் மன்னவரேன்னு அவள் கூப்பிட்டதே இல்லை. செத்து போனவர் தான் சொல்கிறான். அப்போ உண்மையை அவள் கூப்பிடலை. தாலாட்லேயும் உண்மை இல்லை, ஒப்பாரியிலையும் உண்மை இல்லை. ஆக உண்மை இல்லாதது தான் இலக்கியம். இங்கே கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ்னு பேசினாங்க. கிளைமேக்ஸை யோசனை பண்ணிங்கன்னா உண்மை இல்லாதது தான் கிளைமேக்ஸ். நான் ஒரு கிளைமேக்ஸை சொல்கிறேன். ஒரு சினிமா படத்தில் ரயில் வருது, ஓடி போகிறார் எம்ஜிஆர் இந்த ரயிலை பிடிக்க, ரயில் போயிடுது. இப்போ ரயிலை தவற விட்டார் எம்ஜிஆர், என்ன செய்ய முடியும், அந்த ரயிலை எப்படியும் பிடிக்க முடியாது இல்லையா. பிடிக்கணும்னா ஒரு காரில் போகணும். ஆனால் எம்ஜிஆர் ரயிலை பிடிக்க காரில் போனால் கைத்தட்ட மாட்டான், பேசாமல் இருப்பான். ரெட்டை மாட்டு வண்டியை எடுத்துக்கிட்டு ரயில் பின்னால் ஓடுறார். ரெட்டை மாட்டு வண்டியால் ரயிலை பிடிக்க முடியாதுன்னு டைரக்டருக்கும் தெரியும், கதை எழுதினவனுக்கும் தெரியும், படம் பிடிச்ச கேமராமேனுக்கும் தெரியும், இந்த படத்தை பிடிக்க சொன்ன முதலாளிக்கும் தெரியும், நடித்தாரு எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கும் தெரியும், இவ்வளவு பேருக்கு தெரியும் ரெட்டை மாட்டு வண்டியால் ஒரு ரயில் இன்ஜினை பிடிக்க முடியாதுன்னு. ஏன் அதை காட்டுறான், எம்ஜிஆர் ஏறினா ரெட்டை மாட்டு வண்டியும் ரயிலை முஞ்சும் அப்படின்னு இந்த அவருடைய ரசிகர் நம்புகிறான். அதை காட்டுறதுக்கு தான் கிளைமேக்ஸ்னு பேர். அப்போ அது உண்மையா, உண்மை இல்லை. தாலாட்டும் உண்மை இல்லை, ஒப்பாரியும் உண்மை இல்லை, கிளைமேக்ஸும் உண்மை இல்லை. எதெல்லாம் உண்மை இல்லையோ அதுதான் இலக்கியத்தில் உண்மை. புரியுதுங்களா. இப்போ ஒரு அழகான பெண் இருக்கிறா அப்படின்னா, அவன் நல்ல சேலை கட்டி பூ வச்சு பொட்டு வச்சு அதெல்லாம் வைக்கிற வழக்கம் இருந்தா, பவுடர் பூசி, சில பேர் மெல்ல பூசுவா, சில பேர் அதையே அதிகமாக பூசுவா, இப்படிலாம் தன்னை மேக்கப் பண்ணிக்கிறா. இப்படி மேக்கப் பண்ணிக்கிறது தான் பொய் இல்லைங்களா. அவன் முகத்து நிறம் வேறு, அவள் பூசிருக்கிற சாயம் வேறு. சாயம் இல்லாமல் வரமாட்டான், சாயம் இல்லாமல் வெளியே வந்தால் இவ சாயம் வெளுத்து போயிடும். ஆக உண்மையான உடம்பை காட்டுறது ஒரு பெண்ணின் அழகல்ல. அந்த பெண்ணுக்கு ஆடை அலங்காரம் மேக்கப் எல்லாம் என்ற பொய்களை வைத்தால் அந்த உண்மை பொய் கூட உண்மையாகிவிடுகிறது இல்லைங்களா. அதுக்கு தான் இலக்கியம் அப்படின்னு பேர். இங்கே நண்பர் ராஜாராம் சொன்னார், சத்யஜித் ராய் மிகச்சிறந்த உண்மைகளை எல்லாம் எடுத்து காட்டி பெரிய டைரக்டர் ஆனார் அப்படின்னு சொன்னார். அதை பற்றி ஒரு வேடிக்கையான விமர்சனம் உண்டு. சத்யஜித் ராய் ஒரு பெரிய நல்ல டைரக்டர், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் அவர் படம் பிடித்ததெல்லாம் சமுதாயத்தின் குப்பை தொட்டிகளை. ஒரு பெண் தன் வறுமைக்காக தன் கற்பை இழந்தால் அதை உண்மை என்று எடுக்கிறார். உண்மைதான். இந்த படம் வெளிநாட்டில் ஓடுகிறது,
இந்த நாட்டின் அவலங்களை வெளிச்சம் காட்டுவதுதான் சத்யஜித்ரேயினுடைய உண்மை விளக்கம். அதை யாரும் ரசிக்க முடியாது. அந்த ஊர் காரணே அவர் ரசிக்கல. ஆனால் அவருக்கு எப்படியோ அந்த பேர் வந்துட்டது. உண்மை எது என்றால், யாரையும் நோகடிக்காமல் எடுத்து காட்டுவதுதான் உண்மை. ஆனால் சமுதாயத்தின் சீரழிக்கப்பட்ட நிலைகளையெல்லாம் சத்யஜித்ராய் படமாக பிடித்தார். அது இலக்கியத்துக்கு விரோதம். அதை சொல்லக்கூடாது. அடுத்தது, அதனால் உள்ளதை சொல்வது இலக்கியம் இல்லை. ஒரு முடிவுக்கு வந்துள்ளோம். உள்ளது மாதிரி சொல்வது தான் இலக்கியம். ரெண்டாவது, சாடுவதே ரொம்ப அற்புதமான நமக்கு கிளர்ச்சி தரக்கூடிய ஒரு பகுதி. அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்றே செல்வத்தை தேய்க்கும் படை சிலப்பதிகாரம் சொல்லுகிறது. ஒரு பெண் கண்ணிலே கண்ணீரோடு கூந்தல் அவிழ்ந்து கீழே விழ கையிலே சிலம்பை எடுத்துக்கொண்டு ஒரு மன்னனுடைய அவையிலே போய் நிற்கிறாள். என்ன துணிச்சல்! அப்படிப்பட்ட ஒரு செயலை காட்டுவது ஒரு மாமன்னனுக்கு முன்னால். மகாத்மா காந்தி ஒரு பெரிய பேரரசை எதிர்த்தார் என்பது பெரிதல்ல. ஒரு குடும்ப பெண் அந்த காலத்தில் சர்வாதிகாரியாக இருந்த பாண்டியனுக்கு முன்னால் போய் வழக்குரைத்தாள் என்பதுதான் மிகப்பெரிய அற்புதமான படைப்பு. அந்த படைப்பு அல்லதை சாடுகிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அது காலத்தை வென்று நிற்குமா? சிலப்பதிகாரம் காலத்தை வென்று நிற்கிறது. நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அல்லதை எதிர்ப்பதெல்லாம் நிற்குமா? சோவியத் யூனியனில் 70 ஆண்டுகளுக்கு முன்பு பொது உடைமை புரட்சி செய்து லெலின் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை சாதித்து காட்டினார். 70 ஆண்டுகளுக்கு பின்னால் அந்த சாம்ராஜ்யம் அழிந்தது. பொது உடைமை பூங்கா முதலாளித்துவ மனப்பான்மையாக போனது. அந்த 70 வருஷமும் அங்கே எழுந்த அத்தனை இலக்கியங்களும், அது கவிதையானாலும் கதையானாலும் சினிமாவானாலும், அத்தனையும் பொது உடைமையினால் இந்த பொது உடைமைக்கு விரோதமானவர்களை சாடுவதுதான். அப்படி இருந்தும் 70 வருஷத்துக்கு பின்னால் சாடுகின்ற அந்த ரஷ்யா அதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டது. அந்த பொது உடைமையை அவர்கள் தூக்கி எறிந்தபோது நான் கண்ணீர் வடித்தேன். ஏன் தெரியுமா? நான் வரலாறு மூலமாக ரஷ்யாவையும் வீரர்களையும் பார்த்தவன். அங்கே சிலையாக இருந்த லெலினை காரி துப்பினார்கள். ஸ்டாலின் முகத்திலே பூட்ஸ் காலை வைத்து உதைத்தார்கள். யார்? அந்த நாட்டின் இளைஞர்கள். அப்போ ஒரு மாபெரும் புரட்சியை 70 ஆண்டு காலத்துக்கு பின்னால் பாராட்ட ஆள் இல்லை. இன்றைக்கு ரஷ்யாவின் நிலைமை என்ன தெரியுமா? உலகத்திலேயே டீன்ஏஜ் பிள்ளைகள், 20 வயதுக்குரிய அந்த பிள்ளைகள் உயர்ந்த மாடியில் இருந்து கீழே விழுந்து தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். உலகத்தில் தற்கொலை சொல்லி செய்து கொள்ளுகிற நாட்டில் 3 மடங்கு அதிகமாக இருப்பது ரஷ்யா என்று எழுதுகிறார்கள். ஏன்? தன்னுடைய கொள்கைகளை அது இழந்து விட்டதால் அந்த சமூகம் பாழ்பட்டு விட்டது என்று சமூக அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஆகையினால் இந்த அல்லதை சாடுவதற்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல் ஆயுள் இல்லை என்று தோன்றுகிறது. அது கொஞ்ச நாளைக்கு பிறகு அழிஞ்சு போகும். மறுபடியும் அது மாதிரி ஒரு புரட்சி வர வேண்டும். வருகிற வரையிலும் இந்த பழைய புரட்சியை நாம் பார்க்க முடியாது. ஆனால் நல்லதை சொல்வது என்பது திருக்குறள் மாதிரியானது. திருக்குறள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றி உலகத்தில் யாரும் செய்யாத சாதனையை திருவள்ளுவன் செய்திருக்கிறான் என்ற மாபெரும் புகழை நமக்கு வாங்கி கொடுத்திருக்கிறது. அதை வைத்து பார்க்கிற போது இந்த அல்லதை சாடுவதற்கு குறைந்த காலமே வரலாறு சொல்லுகிறது. உள்ளதை பாடுவது இலக்கியமே அல்ல, நல்லதை பாடுவது இலக்கியமும் ஆகும், நீடித்து நிற்கும் என்ற உண்மை
நமக்கு தெரிவதால் நல்லதை நாடுவதே என்ற தீர்ப்பை வழங்குகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பாக பட்டிமண்டபத்தை நடத்தி கொடுத்த நடுவர் உள்ளிட்ட அறிஞர் பெருமக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.